இருக்கும் நச்சுத்தன்மையை நீக்கி நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை அளிக்கின்றது அந்த வகையில் மூலிகளில் இருக்கும் நன்மைகள் தீவைகள் என்ன என்பதை அறிந்து அவற்றை நாம் எவ்வாறு உட்கொள்ளலாம் என்பதை பற்றி நம்மிடைய பகிர்ந்து கொள்ள வருகிறார் டாக்டர் கௌதமன் அவர்கள் நம் விடியலை வா அடுத்த பகுதியாக வரவிருப்பது பல்லாண்டு வாழ்ந்திட அன்பான கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய இனிமையான காலை வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தாவரத்துடைய பெயர் கலப்பை கிழங்கு அல்லது கண்வெளி கிழங்குன்னு சொல்லக்கூடிய விஷத்தன்மை இருக்கக்கூடிய ஒரு தாவரம் க்ளோரியோசா சுப்போபா அப்படின்னு சொல்லுவாங்க பொதுவாக பார்த்திங்கன்னா நம்மளுடைய நாகர்கோவில் பகுதிகளில் திருநெல்வேலி பகுதிகளில் அதே போல் திருவனந்தபுரம் பகுதிகளில்லாம் ரொம்ப கலை செடியாக வளர்ந்திருக்கக்கூடிய மிக அழகான பூக்களை கொண்டிருக்கக்கூடிய ஒரு தாவரம் காந்தல் மலர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அளவுக்கு அழகான ஒரு மலரை கொண்டிருக்கக்கூடிய ஒரு தாவரம் இந்த கலப்பை கிழங்குன்னு சொல்லக்கூடிய கொடிவகை தாவரம் கலப்பை பொறுத்த பொறுத்தவரையிலும் அதிக விஷத்தன்மை இருக்கக்கூடிய ஒரு தாவரம் அப்படிங்கிறதுனால சுத்தப்படுத்தாமல் மருந்துக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு வழக்கம் கிடையாது அதே கலப்பை கிழங்கை சுத்தப்படுத்தும் போது தங்கத்திற்கு இணையாக மருத்துவ குணத்தை கொண்டிருக்கக்கூடிய ஒரு தாவரம் அப்படிங்கிறதும் ஒரு நிதர்சனமான உண்மை அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் கிழங்கிலிருந்து இரண்டு வகையான வேதிப்பொருட்கள் இன்றைக்கு மாடர்ன் மெடிசனில் பிரித்தெடுக்கப்படுகிறது இந்த வேதிப்பொருட்கள் அப்படின்னு பார்க்கும்போது பொதுவாக கருப்பையுடைய சுருக்கத்தை தூண்டுவதற்காக கொடுக்கக்கூடிய ஒரு பொருளாக இருக்கிறது உதாரணத்துக்கு சொல்லணுன்னா தெரப்பியூட்டிக் அபார்ஷன் சொல்லுவோம் இன்றைக்கு வந்து குழந்தைக்கு ஒரு நோய் இருக்கிறது அல்லது தாய்க்கு உடம்பு சரியில்லை ஸோ மெடிக்கல் டெர்மினேஷன் ஆஃப் டெர்மினேஷன் ப்ரெக்னென்சின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயங்கள் அப்போ இந்த கலப்பை கிழங்கிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த ஒரு மருந்தை நேரடியாக செலுத்தும் போது கருப்பை வந்து சுருங்கி வி விரிந்து உள்ளே இருக்கக்கூடிய கரு முழுமையாக வெளியில் அனுப்பப்படுறத நம்ம பார்க்க முடிகிறது இது வந்து இப்போ மட்டும் இல்லை கிட்டத்தட்ட நூறு வருடங்களாக கலப்பை கிழங்கிலிருந்து இந்த ஆல்கலாய்டு பிரித்து எடுக்கப்பட்டு இதற்கு உபயோகப்படுத்தப்படுறதை நம்ம பார்க்குறோம் அந்த காலத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா அபார்ஷன் பண்ணணும் இல்லை நார்மல் குழந்தை பிறக்கலை இல்லை குழந்தை வயிற்றுக்குள்ளேயே இறந்து விட்டது அதை வெளிக்கொணர வேண்டும் அப்படின்னு வரும்போது இந்த கலப்பைக்கிழங்க நல்லா அரைச்சி கருப்பைக்கு மேலே அதாவது வந்து வெளிப்புறமாக அடி வயிற்று பகுதிகளெலாம் தடவி ஒரு மணி நேரம் இரண்டு மணி நேரம் அப்படியே விட்டுருவாங்க அப்போ என்ன ஆகும்னா யூட்ரைன் கண்ட்ராக்ஷன் ஆரம்பிக்கும் யூட்ரைன் வந்து சுருங்கி விரிய ஆரம்பிக்கும் குழந்தை பிறக்கும் போது எப்படி கர்ப்பப்பை சுருங்கி விரிந்து உள்ளே இருக்கக்கூடிய குழந்தையை வெளியே அனுப்புகிறதோ அதே போல் இறந்து இருக்கக்கூடிய குழந்தை வந்து வெளியில் வருவதற்கோ அல்லது அபார்ஷன் செய்வதற்கோ மிகப்பெரிய அளவில் உபயோகப்படுத்துகின்ற ஒரு விஷத்தன்மை இருக்கக்கூடிய ஒரு தாவரம் இந்த கலப்பை கிழங்கு அந்த காலத்திலாம் பார்த்திங்கன்னா சட்ட ரீதியாக இல்லாமல் நியாயமற்ற முறையில் குழந்தையை கொள்வதற்கு என்ன பண்ணுவாங்கன்னா இந்த கலப்பை கிழங்குடைய அதை எடுத்து வந்து ஒரு பேஸ்ட் மாதிரி செஞ்சுட்டு நேரடியாகவே வந்து சர்விக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய பெண்ணுறுப்புக்குள்ளே வந்து வச்சிருவாங்க அது வைத்த ஒரு ஒரு மணி நேரத்திலேயே பார்த்திங்கன்னா கரு கலைந்து உள்ளே இருக்கக்கூடிய அந்த கழிவுகள் எல்லாமே வெளியில் போகிறத நம்ம பார்க்க முடியும் அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா கருப்பை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை நீக்குவதற்கு மெடிக்கல் டெர்மினேஷன் ஆஃப் ப்ரெக்னன்சின்னு சொல்லக்கூடிய குழந்தை மருத்துவ ரீதியாக வெளிக்கொண்டு இந்த இந்த கிழங்கு உபயோகப்படுத்தப்படுகிறத நம்ம பார்க்குறோம் கலப்பைக்கிழங்கை சுத்திப்படுத்தக்கூடிய முறை அப்படின்னு பார்க்கும்போது அந்த வேரை எடுத்து நன்றாக அறிந்து அதன் பிறகு பசுங்கோமியத்தில் அதை இருபத்தோரு நாட்கள் ஊற வைக்க வேண்டும் அதன் பிறகு பால் ஒரு எப்படி இட்லி செய்கிறோமோ கீழே பால் வச்சுட்டு மேலே அந்த கலப்பைக்கிழங்கோட வேரை போட்டு மூடிட்டு நல்லா அதை வந்து ஒரு நாள் முழுவதும் அதில் வைத்து வேக வைக்க வேண்டும் இந்த மாதிரி செய்யும் போது அந்த கலப்பைக்கிழங்கு ஆகிறத பார்க்குறோம் சுத்தி செய்யப்பட்ட கலப்பைக்கிழங்கு அப்படிங்கிறது ஒரு நாளைக்கே நூறு மில்லிகிராம் அப்படிங்கிற அளவில் தான் மருந்துக்கு கொடுக்குறோம் இந்த நூறு மில்லிகிராம் அளவில் மருந்துக்கு கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா புற்றுநோய்க்கு இந்த கலப்பைக்கிழங்கு ஒரு மிகச்சிறந்த மருந்தாக இருக்கிறத பார்க்குறோம் எந்த வகையான புற்றுநோயாக இருந்தாலும் குறிப்பாக புற்றுநோயில் ஏற்படுகின்ற தாங்க முடியாத வழிகளை குணப்படுத்துவதற்கு இந்த கலப்பைக்கிழங்கு ஒரு மிகச்சிறந்த மருந்து இரண்டாவது இந்த கிழங்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கு தைராய்டு சம்பந்தப்பட்ட காய்டர்னு சொல்லக்கூடிய முன் கழுத்து கழலை நோயின்னு சொல்லுவோம் அந்த கழுத்தில் பார்த்திங்கன்னா எவ்வளோ பெருசாக ஒரு வீக்கம் இருந்துக்கிட்டே இருக்கும் அந்த வீக்கம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வளிக்கக்கூடிய ஒரு மருந்து இந்த கலப்பை கிழங்கு அதனால தான் இதற்கு முன் கழுத்து கழலை நோய்க்கு ஒரு மிகச்சிறந்த மருந்தாக இதை உபயோகப்படுத்துகிறதை பார்க்குறோம் மூன்றாவது லிம்ஃபடினைட்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய பிரச்சனை அதாவது இந்த அக்குள் பகுதிகளில் பார்த்தீங்கன்னா சிறு சிறு கட்டிகள் தோன்றுவதையும் அந்த கட்டிகள்லிருந்து சீழ்வடிய ஆரம்பிக்கிறதையும் நம்ம பார்ப்போம் இந்த முன் கழுத்து கழலை நோயின்னு சொல்லக்கூடிய பிரச்சனைகளை நீக்குவதில் மிகச்சிறந்த மருந்து எது அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த தான் சுத்தி செய்யப்பட்ட கலப்பை கிழங்கு தான் இந்த லிம்படினாயிட்டிஸ் சம்பந்தப்பட்ட பிரச்சனையை நீக்குவதில் மிகச்சிறந்த மருந்துன்னு சொல்லுவோம் வெறும் நூறு மில்லிகிராம் அளவுக்கு எடுத்து சிறிதளவு பசுநெய்யில் கலந்து காலை ஒரு முறை இரவு ஒரு முறை கொடுக்க ஆரம்பிக்கும்போதே அந்த கட்டிகள் சிறிது சிறிதாக குறைந்து அரையாப்பு கட்டிகள் போல் இருக்கக்கூடிய நரி கட்டக்கூடிய கட்டிகள் போல் இருக்கக்கூடிய கட்டிகள் குறையறதை நம்ம பார்க்கலாம் யானைக்கால் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படும் போதும் அடிக்கடி காய்ச்சல் சம்பந்தப்பட்ட கோளாறுகள் ஏற்படாமல் இருப்பதற்கும் மிகச்சிறந்த மருந்து இந்த சுத்தி செய்யப்பட்ட கிழங்கு தான் சுத்தி செய்யப்பட்ட கலப்பை கிழங்கு வெறும் ஐம்பது மில்லிகிராம் ஒரு நாளைக்கு அளவுக்கு எடுத்து காலை ஒரு வேளை மட்டும் சிறிதளவு வெண்ணெய் அல்லது பசுநெயில் கலந்து கொடுத்துட்டாலே உடலில் நல்ல மாற்றங்கள் ஏற்படுவதை பார்க்கலாம் இந்த கலைப்பு கிழங்கு ஏன் தங்கம் போல் செயல்படுது அப்படின்னு சொன்னோன்னா நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா கீழே விழும்போதோ அல்லது வந்து விபத்துகள் மூலமோ முதுகுத்தண்டு உடைஞ்சிடற பிரச்சனை இருக்கிறத பார்க்கலாம் அறுவை சிகிச்சை செய்து அந்த முதுகுத்தண்டு ஒன்றாக சேர்க்க முடியுமே தவிர உடைந்த இடத்தில் இருக்கக்கூடிய கீழே பகுதியில் இருக்கக்கூடிய நரம்புகளுடைய செயல்பாடு அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஜீரோ ஆகுறதை நம்ம பார்ப்போம் அந்த மாதிரி ஜீரோ ஆகுது அப்படின்ற பட்சத்தில் அதை குணப்படுத்தக்கூடிய ஒரு மிகச்சிறந்த மருந்து இந்த சுத்தி செய்யப்பட்ட கலப்பை கிழங்கு ஏன்னா இன்றைக்கு பெரும்பாலான மருத்துவ முறைகளால் இந்த ஒரு பிரச்சனையை தீர்ப்பது அப்படிங்கிறது முடியாத ஒரு விஷயமா இருக்கிறது இன்றைக்கு ஆர்டிஃபிஷியலா நிறைய விஷயங்கள் பரிசோதனை அடிப்படையில் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆனாலும் அந்த காலத்திலேயே பார்த்தீங்கன்னா முதுகுத்தட்டு சம்பந்தப்பட்ட உடைச்சல் கடுமையான முதுகு சண்டு சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் ஏற்படும் போது இந்த பிரச்சனைகளை குணப்படுத்துவதற்கு சரி செய்வதற்கு மிகப்பெரிய அளவில் உதவி செய்யக்கூடிய மிக முக்கியமான மருந்து எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த கிழங்கிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த ஒரு பொருளாகத்தான் இருக்கிறது ஸோ இந்த கலைப்பைக்கிழங்கிலிருந்து சுத்தி செய்யப்பட்டு எடுக்கக்கூடிய அந்த ஒரு சூரணத்தை ஒரு நூற்றி ஐம்பது மில்லிகிராம் அளவுக்கு காலை ஒரு வேளை மட்டும் அல்லது இரவு படுக்கும்போது மட்டும் அப்படிங்கிற மாதிரி சிறிதளவு வெண்ணெய் அல்லது நெய்யில் கலந்து கொடுப்போம் அந்த மாதிரி கொடுக்கும்போது அவர்களுக்கு உணவில் கடுமையான மாற்றங்கள் அதே போல் லைஃப் ஸ்டைலில் கடுமையான மாற்றங்கள் இந்த ரெண்டு விஷயங்களை சேர்த்து கொடுக்க ஆரம்பிக்கும் போது எந்த பிரச்சனையுமே இல்லாமல் உடல் நன்றாக இருக்கிறத பார்க்க முடியும் படிப்படியாக கால் விரல்களில் உணர்ச்சி சிறுநீர் கழிப்பதில் உணர்ச்சிகளில் மாற்றம் மோஷன் போகிறதுல உணர்ச்சிகள் மாற்றங்கள்லாம் ஏற்படுறதை நம்ம பார்க்க முடியும் எனவே நேர்களே இந்த கலப்பை கிழங்கை பொறுத்தவரையிலும் தங்கத்திற்கு இணையாக உபயோகப்படுத்துகின்ற மருத்துவ குணம் கொண்டிருக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த ஒரு மூலிகை ஆனால் மிக கடுமையான விஷத்தன்மை இருந்து உடல் உயிரை பாதிக்கக்கூடிய அளவுக்கு விஷத்தன்மை இருக்கக்கூடிய மூலிகை முறையான வகையில் சுத்தி செய்து தகுந்த மருத்துவ ஆலோசனையுடைய முறையான அளவில் சாப்பிடும்போது இது தங்கம் போல செயல்பட்டு உடலை தேற்றுகின்ற ஒரு மிகச்சிறந்த மூலிகை தகுந்த மருத்துவ ஆலோசனையோடு சரியான முறைப்படி இதை உபயோகப்படுத்தி வந்தோமேயானால் நம்மாலும் பல்லாண்டு காலம் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும் சமூகத்தில் நடக்கும் பிரச்சனைகளில் நம்முடைய பங்களிப்பை நாம் எவ்வாறு முழுமையாக அளிக்கலாம் என்பதை பற்றி நம்மிடையே பகிர்ந்து கொள்ள வருகிறார் எழுத்தாளர் மனுஷபுத்திரன் அவர்கள் நாம் விடையிலே வா நிகழ்ச்சி அடுத்த பகுதியாக வரவிருப்பது தேதும் நன்றும் வணக்கம் நண்பர்களே இன்னும் இனிய காலை பொழுதில் தேதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் நண்பர்களே சமீபத்தில் கண்ட ஒரு செய்தி நம் அனைவருடைய இதயத்தையும் பதற வைத்த ஒரு காட்சி திருநெல்வேலி மாவட்ட ஆட்சித்தலைவர்களுடைய அலுவலகத்தின் முன்னால் நான்கு பேர் ஒரு குடும்பமே ஒரு கணவன் மனைவி இரண்டு குழந்தைகள் கந்து வெட்டி கொடுமை தாங்காமல் தங்களை தாங்களே எரித்துக்கொண்டு கொண்டு இறந்த அந்த செய்தி அந்த பெற்றோர்களே தங்களுடைய குழந்தைகளுக்கு பெட்ரோலை ஊற்றி கொளுத்தி தாங்களும் கொளுத்தி கொண்டு இறந்து போன அந்த கொடூரக் காட்சியை யாராலும் மறக்க முடியாது அந்த காட்சி புகைப்படமாக எடுக்கப்பட்டு நாடே பார்த்தது தமிழ்நாட்டில் என்று விரிந்து கிடக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு கொடூரமான இந்த கந்துவெட்டி கொடுமையினுடைய அத்தனை கொடூரத்தையும் அது வெளிப்படுத்தக்கூடிய ஒன்றாக அது இருந்தது அப்படிப்பட்ட ஒரு சூழலில்தான் இன்றைக்கு நாம் அந்த கந்துவெட்டி கொடுமையினுடைய அனைத்து பிரச்சனைகளும் ஒன்றன் ஒன்றாக வெளியே வர ஆரம்பித்திருக்கின்றன அதோடு மட்டுமல்ல இன்றைக்கு தினம் தினம் யார் யாரோ போய் புகார் கொடுக்க ஆரம்பித்திருக்கிறார்கள் கந்து வெட்டி கொடுமையினால் நாங்கள் மிகப்பெரிய அளவிற்கு பாதிக்கப்பட்டிருக்கிறோம் என்று நேற்று ஒருவர் தன்னுடைய க கந்து வெட்டிக்கு வாங்கி அந்த கடனை கட்ட முடியாமல் போய் தன்னுடைய கிட்னியையே விற்பதற்காக ஒருவர் சமீபத்தில் கேரளா வரை சென்று பிறகு காவல்துறையினரால் திரும்ப அழைத்து வரப்பட்ட செய்தி கூட வந்தது இந்த கந்து வெட்டி கொடுமை என்பது கடந்த சில ஆண்டுகளில் மிகப்பெரிய அளவு அதிகரித்திருக்கிறது நூற்றுக்கு மூன்று வட்டியிலிருந்து பத்து பத்து சதவீத வட்டி வரைக்கும் வாங்கி கசக்கி பிழியக்கூடிய ஒரு க ஒரு அவலம் இத்தனைக்கும் இந்த இறந்து போன குடும்பத்தினர் ஒன்றரை லட்சம் ரூபாய் கடன் வாங்கிவிட்டு இதுவரைக்கும் வட்டியாக மட்டும் ரெண்டரை லட்சம் ரூபாய் கட்டியிருக்கிறார்கள் கந்து வட்டிக்கு வாங்கக்கூடிய பலரினுடைய நிலைமையும் அதுதான் தமிழ்நாட்டில் கடன் வாங்காத குடும்பமே கிடையாது ஒன்று ஏதாவது வங்கிகளில் கடன் வாங்கியிருப்பார்கள் அல்லது வீடு கட்ட கடன் வாங்கியிருப்பார்கள் அல்லது ஏதாவது தவணை முறையில் பொருள் வாங்குவதற்கு கடன் வாங்கியிருப்பார்கள் கடன் 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 ஏழை எளிய மக்கள் வங்கிகளில் கடன் பெற முடியாதவர்கள் தவணைகளில் வாங்க முடியாதவர்கள் அரசு ஊழியர்களாகவோ நிரந்தர வருமானமோ இல்லாத மக்கள் கந்துவட்டிக்காரர்களிடம் போய் நிற்கிறார்கள் ஏன் இந்த அவலநிலை என்பதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும் கடந்த ஐந்தாண்டு கால ஆட்சியில் தமிழ்நாட்டில் எந்த தொழிலும் வளர்ச்சி பெறவில்லை விவசாயம் முற்றாக அழிந்து போய்விட்டது விவசாயத்தை பாதுகாப்பதற்காக அரசு எந்த முயற்சியும் செய்யவில்லை அது மட்டுமல்ல விவசாயத்தை பாதுகாக்காதது மட்டுமல்ல சிறு தொழில்கள் கைத்தொழில்கள் எல்லாமே பெரும் அழிவை சந்தித்திருக்கின்றன இப்படிப்பட்ட ஒரு அழிவிற்கு பின்னால் ஒரு அரசினுடைய ஒரு கொள்கைகள் இருக்கின்றன அலட்சியம் இருக்கிறது இன்னொரு புறம் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் நீங்கள் பெருமளவிற்கு இன்று மக்களிடம் செலவுகள் அதிகரித்திருக்கின்றன வருமானம் அதிகரிக்கவே இல்லை ஏனென்றால் தொழில் வளர்ந்தால் தானே வருமானம் அதிகரிக்கும் வேலைவாய்ப்பு பெருகினால் தானே வருமானம் அதிகரிக்கும் அவர் ஐ இந்த கடந்த ஒரு பத்து வருடத்தில் ஐந்து சதவீதம்தான் வருமானம் அதிகரித்திருக்கிறது என்று சொன்னால் இருபத்தைந்து சதவீதம் கடன்கள் அதிகரித்திருக்கின்றன என்று புள்ளி விவரங்கள் கூறுகின்றன இந்த கடன் சுமையில் மக்கள் சிக்கிக்கொள்ளக்கூடாது என்பதற்காகத்தான் ரெண்டாயிரத்தி ஆறிலிருந்து தலைவர் கலைஞரவர்களுடைய ஆட்சியில் திராவிட முற்ற கழகத்தினுடைய செயல்தலைவர் அவர்களுடைய முன்முயற்சியால் மகளிர் சுய உதவிக்குழுக்கள் நாடு முழுவதும் உருவாக்கப்பட்டன யாரும் கந்து வட்டிக்கு கடன் வாங்கி அல்லல் படக்கூடாது என்பதற்காக மகளிர் சுய உதவிக்குழுக்கள் ஆரம்பிக்கப்பட்டு பல கோடி ரூபாய் அது அவ மக்களுக்கு கடனாக வழங்கப்பட்டது அவை முறையாக வசூலிக்கப்பட்டு மறுபடி மறுபடி கடன் வழங்கப்பட்டது ஒரு பெண்ணிற்கு முப்பதாயிரம் ரூபாய் வரைக்கும் கூட கடன்கள் வழங்கப்பட்டன அந்த கடனை வைத்துக்கொண்டு ஏராளமானோர் சுயதொழில் செய்தார்கள் அந்த குடும்பத்திற்கு தேவையான வருமானம் அடிப்பட்டு மக்களுக்கு கிடைத்தது ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்தவுடன் முதலில் ஒழித்து கட்டியது இந்த மகளிர் சுய உதவி குழுக்களை தான் அதை மத்திய அரசினுடைய ஒரு திட்டத்தோடு இணைத்து வங்கிகளை கடன் கொடுக்க விடாமல் செய்து தலைவர் கலைஞரவர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு திட்டம் என்பதற்காகவே இந்த திட்டத்தை ஒரு முதலில் ஒழித்து கட்டினார் ஜெயலலிதா மக்கள் வேறு என்ன செய்வார்கள் ஒரு குடும்பத்தில் ஒரு திருமணம் வருகிறது என்று வைத்துக்கொள்வோம் அல்லது ஒரு குடும்பத்தில் படிப்பு செலவிற்காக பணம் தேவைப்படுகிறது என்று வைத்துக்கொள்வோம் ஒருவருக்கு உடல்நலம் இல்லாமல் போகிறது என்று வைத்துக்கொள்வோம் கொள்வோம் இன்றைக்கு மருத்துவமனைகளிலெல்லாம் எவ்வளவு தூரம் இன்றைக்கு மருத்துவச் செலவுகள் அதிகரித்து விட்டன என்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் இன்றைக்கு நாம் இந்த ஒரு அவலமான ஒரு காட்சியை நாம் பார்க்கிறோம் மக்களுக்கு எங்கிருந்தும் உபரி வருமானம் என்பது கிடையாது உங்கள் குடும்பத்தில் திடீரென ஒரு செலவு வந்துவிட்டால் உங்களுடைய மாத சம்பளத்தை தாண்டி உங்களுக்கு நீங்கள் எங்கே போய் கடன் வாங்குவீர்கள் வங்கிகள் யாருக்கும் கடன் கொடுப்பது கிடையாது அரசு எந்த உதவியும் செய்வது கிடையாது அப்படிப்பட்ட நிலையில் நீங்கள் போய் நிற்கக்கூடிய ஒரே இடம் கந்து தான் இந்த சூழலை பயன்படுத்தி கொண்டு இன்று தமிழ்நாடு முழுக்க புற்றீசல் போல் அந்த கந்து கந்து வட்டிக்காரர்கள் பிரிகிவிட்டார்கள் வாங்கிய கடனை உரிய காலத்தில் கொடுக்க முடியாவிட்டால் அல்லது உரிய காலத்தில் வட்டி கொடுக்க முடியாவிட்டால் வீட்டிற்குள் புகுந்து அவமானப்படுத்துவது பெண்களை இழிவுபடுத்துவது அல்லது காவல்துறையை வைத்து மிரட்டுவது இந்த நெல்லையில் தற்கொலை செய்து கொண்டு போன அந்த இறந்து போன குடும்பத்தினர் கூட அப்படி காவல்துறையும் சேர்ந்து கொண்டு மிரட்டியதால் தான் முறை மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் போய் புகார் கொடுத்தும் கூட எந்த நடவடிக்கையும் இல்லாத நிலையில் தற்கொலை செய்து கொண்டு இறந்து போனார்கள் கந்துவெட்டி தடை சட்டம் தமிழகத்தில் இருக்கிறது கந்து வெட்டிக்கு மிக அதிக வெட்டிக்கு கடன் கொடுப்பது கடன் கொடுப்பாத கடன் கடனை உடனே கொடுக்க முடியாதவர்களை இழிவாக நடத்துவதெல்லாம் கடுமையான தண்டனைக்குரிய குற்றம் அவருடைய சொத்துக்களை கூட அதற்காக பறிமுதல் செய்ய முடியும் கேரளாவில் இப்படிப்பட்ட ஒரு சூழல் வர வந்தபோது ஆப்ரேஷன் குபேரா என்கிற ஒரு ஒரு திட்டத்தை உடனடியாக கேரள அரசு அமுல்படுத்தியது கந்து வெட்டிக்கு கொடுத்த நூற்றுக்கணக்கானோர் கைது செய்யப்பட்டார்கள் பெரும் அபராதம் வசூலிக்கப்பட்டது அவர்களை குண்டல் தடை சட்டத்தில் கைது செய்தார்கள் ஆனால் தமிழக மக்களை காப்பாற்றுவதற்காக இந்த கந்து வெட்டுக் கொடுமையிலிருந்து காப்பாற்றுவதற்காக தமிழக அரசு ஏதாவது செய்திருக்கிறதா மக்கள் தங்களை தாங்களே அழித்து கொண்டு சாகிறார்கள் எதனால் தான் மக்கள் துன்பப்படுவார்கள் என்று இந்த மாநிலத்தில் ஒரு எல்லையே இல்லாமல் போய்விட்டது மீண்டும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் பல்வேறு துறைகளில் பல படைத்த அவர்களுடைய அனுபவங்களை நம்முடன் பகிர்ந்து கொள்ளும் போது அது நமக்கு சிறந்த வழிகாட்டுதலாக அமைகின்றது அந்த வகையில் இன்றைய சிறப்பு விருதுனர் யார் என்பதை பற்றியும் அவர்கள் என்ன செய்திகளை நம்முடன் பகிர்ந்து கொள்ளப் போகிறார்கள் என்பதையும் பார்க்கலாம் நான் வீடியோ வாழ் நிகழ்ச்சி அடுத்த பகுதியாக வரவிருப்பது சிறப்பு விருதுனர் பகுதி வணக்கம் நேர்களை விடியலைவா நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினருக்கான நேரம் இது இன்றைய சிறப்பு விருந்தினர் சமூக சேவகர் திருமதி மணிமேகலை ஒரு சமூக சேவகரா பெண்களுக்கு என்ன மாதிரியான ஒரு பிரச்சனைகள் இந்த சமூகத்தில் இருக்கு அதுவும் குறிப்பாக வேலைக்கும் போற பெண்கள் என்ன மாதிரியான ஒரு பிரச்சனைகளால பாதிக்கப்படுறாங்க அவங்களுக்கான விழிப்புணர்வு என்ன இப்படி பல விஷயங்களை நம்ம உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் மேடம் வணக்கம் ஒரு சமூக சேவகர் எங்க நிகழ்ச்சிக்கு முதல்ல உங்களை நாங்க வரவேற்கிறோம் மேடம் ஒரு சமூக சேவகர் அப்படிங்கிற முறையில பெண்களுக்கான ஒரு அமைப்பு மூலமா பெண்களுக்கான பிரச்சனைகள் என்ன அதுவும் பணிக்கு போற பெண்கள் எப்படிப்பட்ட ஒரு பிரச்சனைகள்ல பாதிக்கப்படுறாங்க அதுலயும் இன்னும் அமைப்பு சாரா தொழிலாளர்கள் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு பாதிப்புகள் இருக்கு இந்த பிரச்சனைகள் இருக்கு இதற்கான ஒரு தீர்வு அப்படின்ற ஒரு விழிப்புணர்வே இல்லாமலே கூட நிறைய பெண்கள் இருக்கக்கூடிய இந்த சூழல்ல அவங்களுக்கான விழிப்பு விணர்வு ஏற்படுத்துக்கான நீங்கள் செய்கிற பணிகள் இந்த பாதிப்புகள் அவங்களுக்கான உரிமைகள்லாம் என்னன்ற விஷயங்களை பெண்களுக்கு எப்படி நம்ம எடுத்து போய் சேர்க்கலாம் இப்படி நிறைய கருத்துக்களை எங்கள் நேரலோட நீங்கள் முழுமையாக பகிர்ந்துக்கணும் மேடம் ஒரு அமைப்பு மூலமாக கிட்டத்தட்ட ஒரு இருபது ஆண்டுகளுக்கு மேலே இந்த பணியில் நீங்கள் தொடர்ந்து செஞ்சிட்டு அப்படிங்கிற முறையில் பெண்கள் என்ன மாதிரியான ஒரு பிரச்சனைகள் எல்லாம் பாதிக்கப்படுறாங்க இன்னைக்கு முக்கியமாக பெண்கள் வந்து வேலைக்கு செயல் செல்லக்கூடிய இடங்களில் பணியிடங்களில் பாலியல் துன்புறுத்தல் இந்த விஷயங்களை தான் நிறைய சந்திக்கிறாங்க சமீபத்தில் கூட நான் சந்தித்த ஒரு நிகழ்வில் ஒரு போலீஸு போலீஸ் தான் அவங்க ரயில்வே போலீஸாக இருக்கிறாங்க அவங்க கூட அவங்க மேலதிகாரியின் மூலமாக அவங்க வந்து பாலியல் சீண்டல் செய்யப்பட்டு அவங்க வந்து புகார் கூட கொடுக்குறாங்க அப்படி கொடுக்கும்போது கூட அந்த புகாரை விசாரிக்கக்கூடியவராக யார் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அப்படிப்பட்ட அதிகாரியாக தான் இருக்கிறாங்க இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவர்களை எப்படி நாம் வந்து வழிநடத்தணும் அப்படின்றது பெண்கள் முக்கியமாக வேலை செய்யக்கூடிய வீட்டு வேலை செய்யக்கூடிய பெண்கள் சும்மா வீட்டு வேலைக்கு போனால் கூட அதில் கூட அந்த பாலியல் சீண்டல் அப்படின்றதெல்லாம் இருக்குது இப்படிப்பட்ட விஷயங்களை விஷயங்களையெல்லாம் சந்திக்கக்கூடிய இந்த பெண்களை தான் நாங்கள் வந்து இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் பார்க்குறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பெண்கள் வேலை வேலைக்கு போகும்போது அந்த வேலைக்கு போகும்போது அந்த குழந்தைகள் இருக்கிறாங்க இல்லைங்களா இந்த குழந்தைகளுடைய அன்பை கூட அவங்க வந்து முழுமையாக புரிந்து கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை அப்படின்றது தான் இருக்குது அதுக்கு ஒரு சின்னதாக ஒரு உதாரணமாக சொல்லணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கூட ஒரு வீட்டு வேலை செய்யக்கூடிய பெண் வந்து அவங்க குழந்தை வந்து ஒரு அஞ்சு ரூபா இருந்தால் கொடுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது நானே வீட்டு வேலை முழுசா மா மாதம் முழுக்க வேலை தான் எனக்கு வந்து இன்னைக்கு இரநூறுபா முந்நூறுபா கிடைக்குது அப்படி இருக்கும்போது உனக்கு ஒரு அஞ்சு ரூபா தேவையா அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைய அடிச்சிட்டு அடிச்சிருவாங்க அன்னைக்கு வேலைக்கு போகும்போது அன்றைக்கி ஈவினிங் வராங்க வரும்போது ஐயோ நம்ம குழந்தைய அடிச்சுட்டு போயிட்டோமே அப்படின்னு சொல்லிவிட்டு ஈவினிங் வந்த உடனே அந்த குழந்தைகிட்ட சரி நம்ம அந்த அஞ்சு ரூபாய் கொடுப்போம் வாப்பா இந்தாப்பா அந்த அஞ்சு ரூபாய் வச்சுக்கோப்பா அப்படின்னு சொல்லி அந்த கையில் கொடுக்கும்போது அந்த குழந்தை அந்த அஞ்சு ரூபாயை எடுத்துகிட்டு ஓடி போய் பேக்லேருந்து இன்னும் இருந்த ஒரு இருபது ரூபாயை எடுத்துகிட்டு வந்து அம்மா நீ இன்னைக்கு முழுக்க வேலை செய்தினா உனக்கு ஒரு இருபது ரூபாய் கிடைக்கும் அந்த இருபது ரூபாயை நான் உனக்கு கொடுத்துட்டேன் இன்றைக்கி என்னோட முழுசாக இருமா இன்னைக்கு வேலைக்கு போக வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்லுது அந்த குழந்தை அப்போ அந்த குழந்தை என்ன எதிர்பார்க்குதுன்னா அந்த அன்பை எதிர்பார்ப்பு பார்க்குது முழுமையாக அப்ப அந்த வேலை செய்யக்கூடிய பெண்கள் வந்து முழுமையாக அந்த குழந்தைங்கிட்ட அன்பு கூட செலுத்தக்கூட முடியாத ஒரு சூழ்நிலையில தான் நம்ம போய் வேலை செய்துட்டு இருக்கிறாங்க இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை சந்திக்கக்கூடிய அந்த பெண்களுக்கு தான் நாங்கள் விழிப்புணர்வு இருக்கிறோம் இப்போ பெண்கள் அப்படின்னு பாக்கும்போது வேலைக்கு போகிறது வந்து இன்னைக்கு ஓரளவுக்கு ஆஹ் கட்டாயமாக்கப்பட்ட ஒரு சூழல தான் இருக்காங்கன்னு நம்ம சொல்லணும் சாதாரண வியாபாரிகளா இருந்த நிலையில இருந்து பெரிய பதவியில் இருக்கிறது கூட பெண்கள் வந்து இன்னைக்கு ஒரு இந்த மாதிரியான ஒரு சூழலுக்கு நம்ம அஹ் தள்ளப்படுறோம் இப்போ இதுல நீங்க பிரச்சனைகள் அப்படின்னு பார்த்தா ஆரம்பத்திலே சொன்னீங்க அஹ் போலீஸ் காவல் அஹ் பணியில இருக்கிறவங்களுக்கு கூட இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனைகள் இருக்குது இப்போ பெண்கள் பாலியல் தொந்தரவு அப்படின்னு வரும்போது எந்த அளவுக்கு அவங்களோட பிரச்சனையை வந்து வெளியில சொல்றதுக்கு இன்னைக்கு முன் வராங்க இப்போ முக்கியமாக பார்த்திங்கன்னா எந்த பெண்களும் வந்து அவங்க பிரச்சனைகளை வெளியில் சொல்லணும் அப்படின்னு சொல்லி வெளியில் வர்றது கிடையாது ஏன்னு சொன்னால் இன்னைக்கு இருக்கக்கூடிய சமூகம் அவளுக்கு ந அவளுக்கு நடந்த ஒரு கொடுமையை வெளியில் சொன்னால் அதுக்கு வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய சமூகம் என்ன சொல்லுது அவள் போட்டிருந்த ச ட்ரெஸ்ஸு சரியில்லை அவளுடைய நடவடிக்கை சரியில்லை அவன் இந்த நேரத்தில் போனது சரியில்லை இப்படின்னு சொல்லி எந்த பெண் பாதிக்கப்பட்டு அவளுடைய இதுவை வந்து வெளியில் சொல்கிறாளோ இப்படி பாதிக்கப்பட்டிருக்கேன்னு வெளியில் சொல்கிறாளோ அவளையே குற்றம் சொல்லக்கூடிய இன்னைக்கு இருக்கக்கூடிய சமூகம் தான் இருக்கிறது அதே போல் என்னென்னா ஆண்களுக்கும் வந்து கற்பிக்கக்கூடிய ஒரு இல்லை எது செய்தாலும் தவறு இல்லை அப்படின்ற சமூக சூழலில் வளரக்கூடிய ஆண் அவன் எது செய்தாலும் தப்பில்லை ஆனால் பெண்ணு எது எந்த பாதிக்கப்பட்டால் கூட அவள் செய்தது தவறு தான் அவள் செய்யக்கூடிய உ அவள் போட்டுக்கக்கூடிய உடையிலேருந்து அவன் நடக்கிறது அவள் பேசுறது அவள் சிரிக்கிறது அவ ட்ரெஸ் பண்ணிக்கிறது இதில் தான் வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த சமூகம் வந்து தவறை சுட்டி காட்டுத வழியாக நாம் இன்றைக்கி பெண் ஆண்கள் வந்து இவ்வளவு தவறு செய்திருக்கிறானே அந்த ஆண் தான் தவறு செய்தான் அப்படின்றத சுட்டி காட்டி அவன் செய்தது தவறு அப்படின்றத இன்றைக்கி இருக்கக்கூடிய எந் எந்த இதுவும் வந்து வெளியில் கொண்டு வரதுக்காக தயாராக இல்லை அப்படி சூழ்நிலையை மாறணும் அப்படி மாறினாலுடைய மா மாற்றாத வரைக்கும் நமக்கு இந்த பெண்களுக்கு வந்து விடிவுன்றது கிடைக்கவே கிடைக்காது குறிப்பாக பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அந்த சரிகாஷா கேஸு அந்த கேஸினுடைய தீர்ப்பு கூட சரியான முறையில் இல்லை தாமதிக்கப்பட்ட நீதின்றது வந்து மறுக்கப்பட்ட நீதிக்கு சமம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறமாக விசாக கமிட்டி அப்படின்றத ஒன்று ஏற்படுத்த சொல்லி எல்லா இடத்துல வேலை செய்யக்கூடிய எல்லா இடங்கள்லையும் ஏற்படுத்தணும்னு சொல்லியிருக்காங்க எவ்வளோ தூரத்துக்கு அது வந்து ஏற்படுத்தப்பட்டிருக்கு அப்படியே ஏற்படுத்தப்பட்ட அந்த புகார் கமிட்டியில் கூட அந்த விசாக பரிந்துரையின் அடிப்படையில் அந்த கமிட்டிகள் என்பது இல்லை அதில் வந்து அதில் இருக்கக்கூடிய எல்லாருமே வந்து அந்த கம்பெனிக்கு ஆதரவாகவும் அந்த முதலாளிகளுக்கு ஆதரவாகவும் தான் போட்டிருக்காங்களே ஒழிய அந்த விசாக கமிட்டியினுடைய பரிந்துரை அடிப்படையில் இந்த இது வந்து இல்லை அதே போல் இந்த பாலியல் சீண்டல் அப்படின்றது எப்படியெல்லாம் இருக்கணும் எ எந்தெந்த வகையானதெல்லாம் பாலியல் சீண்டல் அப்படின்றது டிஸ்பிளே பண்ண சொல்லி சொல்லியிருக்கிறோம் ஒவ்வொரு கம்பெனிகளிலும் போட சொல்லியிருக்கோம் எத்தனை விதமான கம்பெனிகளில் எந்த கம்பெனிகளில் அந்த மாதிரி டிஸ்பிளேன்றது இருக்குது அதனால் இது எல்லாமே கரா அமல்படுத்தக்கூடிய ஒரு சட்டம் இருக்கணும் அந்த சட்டத்தை கராராக அமல்படுத்துறதுக்கு அரசாங்கம் கண்டிப்பாக அறிவுறுத்தணும் அப்படிப்பட்ட ஒரு அரசாங்கம் வர வரைக்கும் இந்த பெண்களுக்கான இந்த பாலியல் சீண்டல்ல இருந்து விடிவு அப்படின்றது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஒரு கமிட்டி மூலமாக இதை வந்து லிஸ்ட் பண்ணியிருக்கீங்க அதை வந்து நம்ம அதற்கான ஒரு சட்டம் உருவாக்கப்படணும் அப்படின்னு சொல்லும்போது இப்போ இந்த பாலியல் சீண்டல் அப்படிங்கிறதுக்கும் சாதாரணமாக நம்ம பேசுகிற ஒரு விளையாட்டுத்தனமாக பேசுகிறோம் இது யதார்த்தமா நடந்தது இப்படின்னு நான் அந்த வேறுபாடு தெரியாமலே என்ன மாதிரியான ஒரு பிரச்சனைகள் எல்லாம் பாலியல் சீண்டல்கள்னு வரையறுக்கப்பட்டிருக்கு லிஸ்ட் பண்ணியிருக்கு அதாவது ஒரு பெண்ணை அவளுக்கு விருப்பம் இல்லாத எதை செய்தாலும் வந்து அது பாலியல் சீண்டலுக்கு தான் உள்ளாக்கப்படுது பாலியல் சீண்டல் குறித்த இது சட்டம் வந்து வந்துடுச்சு ஆனால் அதை வந்து அமல்படுத்துறதுக்கு எந்த எந்த அரசாங்கமும் வந்து தயாராக இல்லை ஒரு பெண்ணை அவளுடைய அனுமதி இல்லாமல் தொ பின்தொடர்றது கூட பாலியல் சீண்டலில் தான் கண்டிப்பாக வருது அவளை வந்து சைகையாலேயோ அவளுடைய பார்வையாலேயோ பேச்சாலேயோ பாட்டாலையோ மற்ற எல்லா வகையிலையும் அவங்க செய்யக்கூடிய அவளுக்கு அதுதான் சொன்னேன் முதல்ல சொன்ன மாதிரி அவளுக்கு விருப்பம் இல்லாத எந்த வகையில் அவ சீண்டுனாலும் அது பாலியல் சீண்டலாக தான் கருதப்படும் அதற்கான நடவடிக்கை அப்படின்றது அந்த சட்டத்தில் இருக்குது ஆனால் அந்த சட்டத்தை நீர்த்து போகக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசாங்கங்கள்லாம் இருந்துக்கிட்டு இருக்குது ஆனா அந்த விசாக கமிட்டியினுடைய பரிந்துரை அடிப்படையில் ஒவ்வொரு இதுவும் சட்டத்தையும் எடுத்துட்டு வந்தாங்கன்னா அந்த சட்டத்துக்குள்ளார எல்லாமே வந்துடும் இன்னைக்கு அவன் நடந்துட்டு போனா அவன் நிமிர்ந்து பார்த்து ஒரு செய்கை செய்தான் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது இன்னைக்கு இருக்கக்கூடிய சமூகம் என்ன சொல்லுதுன்னா நீ நிமிர்ந்து பார்த்தினா தானே அவன் பார்க்கறதே உனக்கு வந்து தெரியுது அப்படின்னு சொல்லி அந்த பெண்ணியே வந்து குற்றம் சொல்லக்கூடிய ஒரு செயல் அதே போல அவன் ஒரு கம்பெனியில வேலை செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா அவர்களுக்கு பணியிடத்தில் விடுமுறை வேணும் விடுப்பு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டால் அந்த விடுப்பை கூட அந்த பா கொடுக்காம அந்த பாலியல் சீண்டலில் இன்னைக்கு ஒரு பாலியல் சீண்டல் செய்கிறான் அப்படின்னு சொல்லி சொன்னால் அதை எதிர்த்து கேட்டுட்டான்னு சொன்னால் மேலதிகாரி மேலதிகாரி என்ன செய்கிறான் அவளுக்கு கொடுக்க வேண்டிய விடுப்பை கொடுக்க மாட்டேங்கிறான் அவளுக்கு கொடுக்க வேண்டிய பர்மிஷன் அந்த முன்னாடி பின்னாடி போகிறதுக்கு சீக்கிரம் போகிறதுக்கு அப்படி அப்படின்ற பர்மிஷன்களை வந்து கொடுக்கறதுக்கு தவறான் அப்போ அந்த அதிகாரி வந்து மாற்றப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விசாகா கமிட்டியினுடைய பரிந்துரையில் இருக்குது அந்த பெண் வந்து அவளுக்கு உகந்த நிலைய சூழ்நிலையை ஏற்படுத்தலை அந்த அதிக அதிகாரி அந்த அதிகாரி வந்து பணியிட மாற்றம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் கண்டிப்பாக பணியிட மாற்றம் செய்யணும் அது வந்து அந்த சட்டத்திட்டத்தில் இருக்குது ஆனால் என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால் அதிகாரி அப்படியே வச்சிடறாங்க அந்த பாதிக்கப்பட்ட அந்த பெண்ணையே வந்து பணியிட மாற்றம் அப்படின்றத செய்கிறாங்க இப்படிப்பட்ட சட்டத்திட்டங்கள்லாம் அதில் இருந்தால் கூட அவது அமல்படுத்துறதுக்கான ஒரு இது அமை இருந்தால் தான் தலைமை இருந்தால் தான் அதை வந்து அமல்படுத்த முடியும் அப்படின்றது தான் எங்களுடைய இப்போ இது மாதிரி வரையறுக்கப்பட்டிருக்கு சட்டங்கள் வந்து பெண்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னாலும் இதை பத்தி பெரிய ஒரு 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 ஊழியர் ஒரு பெரிய நிறுவனங்களில் நம்ம பணியாற்றக்கூடிய சூழல்லையே இதை பற்றின ஒரு புரிதல் இல்லை அப்படின்னும் போது அமைப்பு சாரா தொழிலாளர்கள் நிறைய பேர் இருக்காங்க சாலையோர வியாபாரிகள் இருக்காங்க நீங்கள் சொன்ன மாதிரி வீடு இவங்களுக்கெல்லாம் இந்தலாம் துடைய உரிமைகள் இதற்கான நம்ம விஷயங்களை போய் நம்ம குரல் கொடுக்க முடியும் கேட்க முடியும்னு எந்த அளவுக்கு புரிதல் இருக்கு கண்டிப்பாக அந்த புரிதல் அப்படின்றது இல்லை ஏன்னு சொன்னா அந்த பெண்கள் வந்து அதை பத்தி பேசின உடனே அந்த வேலை என்பது இழக்கப்படும் அந்த வேலையே இருக்காது இப்போது உதாரணமாக பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டு வேலை செய்யக்கூடிய பெண் அந்த வீட்டு வேலையினுடைய அந்த ஹவுஸ் ஓனர் வந்து கேலி பண்ணுறான் பாலியல் துன்புறுத்தல் பண்ணுறான் அப்படின்னு சொன்னால் அதை அந்த பொண்ணு பொறுத்துக்கிட்டு தான் போகிறா அது வந்து வெளியில் வந்து சொல்லக்கூடிய வாய்ப்பு இல்லை அதை அவள் வந்து வெளியில் சொல்கிறான்னு வச்சுக்கோங்க அதை சம்மந்தமாக நம்ம போய் கேட்குறோன்னு சொன்னால் அவளுக்கு அந்த இடத்துல வேலை கிடையாது வேலை இல்லைன்னு சொல்லி அனுப்பிச்சிடுறாங்க அப்போ இன்னொரு இடத்துக்கு அவள் வந்து படையெடுக்க வேண்டிய சூழ்நிலை வேலை குடும்பத்துக்காக குடும்ப சூழ்நிலைக்காக அவள் வேலை செய்ய வேண்டிய கட்டாயம் அப்படின்றது இருக்குது அப்போ அவள் வேறு இடத்துல போனால் இந்த பாலியல் சீண்டல் நடக்காது அப்படின்றதுக்கு அவளுக்கு என்ன உத்தரவாதம் இருக்குது அதனால் அவள் என்ன பண்ணுறான்னா பொறுத்துட்டு போயிடுறா அதே போல் இன்னொரு என்ன விஷயம் அப்படின்னு சொன்னால் இது மாதிரி தானே அடுத்த இடத்துலையும் நடக்கப்போகுது அப்படின்ற ஒரு அவளே வந்து அனுமானத்துக்கு வந்துடுறா வேறு இடத்துல நடக்காது அப்படின்றதுக்கு உத்தரவாதமே இல்லை அப்படின்றதால இதை வந்து பொறுத்துட்டு போயிடுறா அதனால் அந்த பணியே பணியின் பாதுகாப்பு பணி பாதுகாப்பு இல்லாததால் அந்த பாலியல் சீண்டல் அப்படின்றது நடக்குது அதே மாதிரி இன்றைக்கி ஒரு இடத்துல சாலை போடுறவங்க வராங்க அப்படின்னா அதனுடைய இன்ஜினியர் இருக்கார் அந்த இன்ஜினியர் அந்த பெண்ணை வந்து பாலியல் சீண்டல் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி சொன்னால் அதை எதிர்த்து கேட்டால் அதை கூட அதை அந்த அது தான் அப்படின்னு சுட்டி காட்டுறதுக்கு அவங்க கூட இருக்கிற அந்த பெண்களே வந்து சம்மதிக்க மாட்டாங்க அதே போல் அந்த பெண்ணை கேட்டுட்டா அவளே தனியாகவே கேட்டுட்டா அப்படின்னா கூட அவளுக்கு அந்த இடத்துல வேலை கிடையாது அப்போ இந்த பணி பாதுகாப்பு இல்லாததால தான் நிரந்தர பணி என்பது மறுக்கப்படுறதால தான் இன்னைக்கு அரசாங்கத்தில் பணி என்பது இல்லை அப்படின்றதால தான் இப்படிப்பட்ட சூழ்நிலைகள்லாம் அதிகரிச்சுட்டு வருது குறிப்பாகவே என்னன்னா ஆண் எதை செய்தாலும் தவறு இல்லை அப்படின்ற சமூக பார்வை அப்படின்றது இன்னைக்கு தொடர்ச்சியாக இருக்குது அந்த பார்வையும் வந்து கண்டிப்பாக போகணும் இப்படிப்பட்ட பெண்கள் வந்து அந்த பணி பாதுகாப்பு பணி நிரந்தரம் அப்படின்றது இருந்தால் தான் இந்த பெண்களை வந்து கண்டிப்பாக பாதுகாக்க முடியும் அந்த பாலியல் சீண்டல்ல இருந்து கண்டிப்பாக பாதுகாக்க முடியும் இல்லைன்னா தான் ஒரு அரசாங்கம் வந்து அந்த மக்களுக்கான முழுமையான ஒரு பாதுகாப்பு அஹ் இதெல்லாம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு சூழல்ல பெண்களோட நிலைப்பாடு இன்னும் பொறுத்துக்கிட்டு போக வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு தான் தள்ளப்படுறோம் அப்படின்னும் போது ஒரு அரசாங்கம் என்ன மாதிரியான ஒரு நடவடிக்கைகள் எல்லாம் எடுக்கணும் இன்னைக்கு என்ன எடுக்கல இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சரிகா சரிகாஷா கேஸே சொல்கிறேன் நான் சரிகாஷா கேஸே வந்து பாலியல் சீண்டலால் நடந்தது கூட்டு பலாத்காரத்தால் நடந்தது அதுக்கு என்ன தீர்ப்பு வந்தது அந்த தீர்ப்பை வந்து யாரையுமே யாருமே ஏற்றுக்கல இப்படிப்பட்ட தீர்ப்புகள்லாம் வந்து உடனடியாக வழங்கப்படணும் அந்த தீர்ப்புகள் அடிப்படையில் அந்த சம்பந்தப்பட்ட குற்றவாளிகள் கடுமையாக தண்டிக்கப்படணும் அப்போ அதை தண்டிக்கிறதுக்காகவோ அதன் தீர்ப்பை துரிதப்படுத்துறதுக்காகவோ இந்த அரசாங்கங்கள்லாம் இல்லை இப்போ இன் இனி எந்த அரசாங்கமாக இருந்தாலும் இந்த பாலியல் சீண்டல் அப்படின்றத இல்லாம சமூக கட்டமைப்பை மாற்றக்கூடிய வகையில் இன்றைக்கி நிரந்தர தொழிலை ஏற்படுத்தணும் நிரந்தர தொழில் அப்படின்றது வரணும் கான்ட்ராக்ட் ஒர்க்கர்ஸ் அப்படின்றது இருக்கக்கூடாது இந்த குறிப்பாக வீட்டு வேலை செய்யக்கூடிய இந்த தொழிலாளர்களுக்காக ஒரு குறைந்தபட்ச ஊதியம் அப்படின்றத நிர்ணயிச்சிருக்காங்க சட்டம் வந்து இருந்திருக்கு அந்த சட்டத்தை குறைந்தபட்சம் அதை அமல்படுத்தணும் அது இல்லாமல் இந்த சட்டங்களையெல்லாம் அமல்படுத்தணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த இடத்துல வந்து பெண்கள் இருக்கணும் முப்பத்தி மூணு சதவீத இடஒதுக்கீடு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க அப்போ அந்த பெண் பெண்களுக்கான உரிமைகளை பெண்களே வந்து ஏற்படுத்துறதுக்காக அந்த முப்பத்தி மூணு சதவீத இடஒதுக்கீடையாவது அமல்படுத்தக்கூடிய ஒரு அரசாங்கம் அப்படின்றது இருக்கணும் அந்த முப்பத்தி மூணு சதவீத இடஒதுக்கீடு அமுல்படுத்தினா கூட அந்த பெண்களுக்கு சுதந்திரமாக அந்த சட்டங்களை இயற்றத்துக்கும் அந்த சட்டங்களை அமல்படுத்துறதுக்கும் அதிகாரம் வழங்கக்கூடிய ஒரு அரசாங்கமாக இருந்தால் தான் இந்த தொல்லைகள் எல்லாமே வந்து நீங்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது இன்னைக்கு இருக்கக்கூடிய புகார் கமிட்டி சரியா விசாகா புகார் கமிட்டி இருக்குது இல்லைங்களா இந்த புகார் கமிட்டி என்பதை எல்லா இடத்துலையும் அமைக்கணும் அப்படின்றது ஒரு கட்டாயத்தை ஏற்படுத்தணும் இந்த அரசாங்கம் அழுத்தம் கொடுக்கணும் அப்படி அழுத்தம் கொடுக்கக்கூடிய ஒரு அரசாங்கமாக வரக்கூடிய அரசாங்கமும் இருக்கணும் எப்படிப்பட்ட அரசாங்கமாக இருந்தாலும் இன்றைக்கி கேரளாவிலலாம் பார்த்திங்கன்னா இந்த விசாகா கமிட்டி அப்படின்றத எல்லா இடத்துலையும் அமல்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல எல்லாம் இந்த பாலியல் சீண்டல் அப்படின்றது நடக்காது அங்கே இருக்கக்கூடிய அங்கே என்ன அப்படின்னு சொன்னால் எதுக்காக அந்த மாதிரிலாம் நடக்காதுன்னா ஆணுக்கு பின் சமம் அப்படின்றத அந்த இடத்துல நிரூபிச்சுட்டு அப்படிப்பட்ட ஆணுக்கு பெண் சமம் அப்படின்ற ஒரு சட்டத்தை இங்கேயும் உருவாக்கணும் அந்த சட்டத்தின் அடிப்படையில் தான் பெண்களுக்கு சொத்துரிமை வேணும் அப்படின்றது கேட்டதெல்லாம் அப்படிப்பட்ட சட்டங்கள் எல்லாமே அமலாகும் போது இந்த பெண்களுக்கான இப்படிப்பட்ட சீண்டல்கள் இப்படிப்பட்ட தொந்தரவுகள்லாம் மாறுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படிப்பட்ட அரசாங்கம் வந்து அமையணும் கண்டிப்பாக இதையெல்லாம் பார்க்கக்கூடிய ஒரு அரசாங்கமாக அமையணும் இந்த சட்டங்களை எல்லாம் அமல்படுத்தக்கூடிய ஒரு அரசாங்கமாக அமையணும் அரசு அமைந்தால் இந்த பெண்களுக்கு ஒரு சுபம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு சோ இப்போ அரசாங்கத்தில் இன்னி அந்த மாதிரியான விஷயங்கள் தான் இன்னைக்கு பல விதமான குற்றங்கள் பெருகிறதுக்கு ஒரு காரணம்னு கூட நம்ம இப்போ சொல்லலாம் இல்லைங்களா இப்போ பெண்கள் பிரச்சனைகளை பொறுத்துக்கிட்டு இருக்காங்க அதை வெளியில வந்து அவங்க சொல்றதே இல்லை தானே அதற்கான அடுத்த கட்ட நடவடிக்கை போக முடியும் அப்படின்னும்போது இந்த இவங்களுக்கான ஒரு தைரியம் அவங்களுக்கான உரிமையை எடுத்துக்கொண்டு போற விழிப்புணர்வு ரொம்ப தேவையா இருக்கு எந்த அளவுக்கு விழிப்புணர்வு பிரச்சாரங்கள்லாம் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு இன்னைக்கு விழிப்புணர்வு பிரச்சாரங்கள் நாங்க ஒரு இடதுசாரி அமைப்புகள் மட்டும்தான் இந்த விழிப்புணர்வு பிரச்சாரங்களை வந்து நாங்க நடத்திட்டு இருக்கிறோம் பெண்களுக்கு விழிப்புணர்வு பிரச்சாரங்களை கொடுக்கறதை விட இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் மத்தவங்க எல்லாரும் பாத்தீங்கன்னா அவர்களுடைய இதுக்கு ச இது கொடுக்குற மாதிரி தான் பெண்களை வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க பணம் கொடுக்கறது கூட்டிகிட்டு போகிறது வர்றது ஒரு சுய குழு மூலமாக அவங்கள அணி திரட்டுறது இப்படிப்பட்ட விஷயங்களை தான் இன்றைக்கி வந்து அதுதான் இன்றைக்கி பெரிய நிகழ்வாக நடந்துகிட்டு இருக்குது அதில் ஒரு நிகழ்வாக தான் இன்றைக்கி சமீபத்தில் பார்த்திங்கன்னா கந்து வட்டி கொடுமை அப்படின்றது நடந்திருக்கு இன்றைக்கி குழு மூலமாக அவர்களுக்கு வந்து கடன் கொடுக்குறாங்க அதுலேயும் கந்து வட்டி அப்படின்றது இருந்துக்கிட்டு தான் இருக்குது அது வந்து சாதாரணமாக கிடையாது இது சம்மந்தமாக எங்களது இடதுசாரி அமைப்பில் இருக்கக்கூடிய வாசகி வந்து ஏற்கனவே ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே இந்த இதை வந்து கண்காணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க இப்போ அப்படிப்பட்ட விழிப்புணர்வுகளை ஏற்படுத்தக்கூடிய இந்த அரசாங்கங்கள் அப்போ அதுக்கெல்லாம் விழிப்புணர்வு ஏற்படுத்துறாங்க ஆனா இந்த பாலியல் சீண்டல் குறித்த இந்த விழிப்புணர்வுகளை யாருமே ஏற்படுத்துறது கிடையாது எங்களை போன்ற இடதுசாரி அமைப்புகள் அனைத்து இந்திய ஜனநாயக மாத சங்கம் இந்த உழைக்கும் பெண்கள் ஒருங்கிணைப்பு குழு இப்படிப்பட்ட அமைப்புகள் எல்லாருமே அங்கெங்க எப்போல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் பெண்களுக்கான இந்த உரிமைகள் சம்பந்தமாக போராடிட்டு இந்த சமூகத்தில் ஏற்படக்கூடிய தாக்கத்துக்கு எதிராக உடனடியாக குரல் கொடுத்துட்டு அவர்களுக்கு இப்படிப்பட்ட விழிப்புணர்வுகளை நாங்கள் வந்து ஏற்படுத்திகிட்டு இருக்கோம் குறிப்பாக பார்த்தீங்கன்னா அனைத்து இந்திய ஜனநாயக மாத சங்கம் மூலமாக நிறைய விஷயங்களை இருக்கோம் பெண்களுக்கு ஏற்படக்கூடிய இந்த பாலியல் சீண்டல்கள் ஒட்டுமொத்தமாக பணியிடங்களில் நடக்கிறத உழைக்கும் பெண்கள் ஒருங்கிணைப்பு குழு நடத்தினாலும் ஒர்க்கிங் உமன்ஸ் ஆர்கனைசேஷன் அனைத்து இந்திய ஜனநாயக மாத சங்கம் சார்பாக பா பொதுவாக நடக்கக்கூடிய அனைத்து விஷயங்கள்லையும் பாதிக்கப்படறக்கூடிய பெண்களை உடனடியாக சந்தித்து அதுக்கான தேர்வுகளை நாங்கள் வந்து செய்துட்ருக்கோம் கடந்த காலங்களில் பார்த்திங்கன்னா இந்த பெண்களுக்கு ஏற்படக்கூடிய இந்த பிரச்சனைகளுக்காக தான் தனியாக நாங்கள் காவல்துறையை உம்மன்விங்க கொண்டு வந்தனாங்க பெண்கள் மகளிர் காவல் நிலையங்களை உருவாக்கணும் ஆனால் இன்னைக்கு பார்த்திங்கன்னா மகளிர் காவல் நிலையங்கள்லேயே பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கு சாதகமாக தான் இன்னைக்கு நடக்குது அப்படிப்பட்ட அமைப்புகள் எல்லாம் இருக்கும்போது இந்த அமைப்புகள் எல்லாரும் அனுமதிக்கப்பட்டோம் என்னன்னா இந்த பெண்கள் பிரச்சனைகளாக வரும்போது அந்த பெண்களுக்கு எந்த விதமான தீங்கும் வராமல் இந்த காவல் நிலையங்கள் இருக்கணும் அப்படின்றதில் உள்ள அரசுகள்லாம் இருக்கும்போது எங்களை அங்கே அனுமதிச்சாங்க அங்கே நாங்கள் போய் இதுக்கான தீர்வுகளை சொல்லிட்டு இருந்தோம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஆண்களுக்கு சாதகமாக இந்த இந்த மாதிரி விழிப்புணர்வு இருக்கக்கூடிய இந்த அமைப்புகளை உள்ளே நெருங்கக்கூடாத ஒரு காவல் நிலையங்களாக இன்றைக்கி மாறிடுச்சு மகளிர்களுக்கு என்ன உதவிகள் செய்யணுமோ எதுக்காக எந்த நோக்கத்தோடு அந்த மகளிர் காவல் நிலையங்களை உருவாக்கணுமோ இன்றைக்கி அது சுத்தமாக அழிக்கப்பட்டிருக்குது மகளிர் காவல் நிலையங்களில் போனால் பெண்கள் எந்த விதமான நியாயமும் கிடைக்கிறதுக்கு இன்னைக்கு வாய்ப்பே இல்லாமல் ஒரு சூழ்நிலை உருவாகியிருக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலைகள்லாம் கண்டிப்பாக மாறிடணும் மாறினா அந்த பெண்கள் ஒரு தைரியமாக போய் சொல்ல முடியும் இப்போ அவளுக்கு நேர்ந்த கொடுமையை சொல்ல வேண்டிய இடம்னு பார்த்தீங்கன்னா காவல் நிலையம் அது கொண்டு போக வேண்டிய இடம் வந்து நீதிமன்றம் இன்னைக்கு நீதிமன்றங்களும் சரி காவல் நிலையங்களும் சரி அந்த பெண்களை வந்து அனுசரணையாக அந் கவனிக்கக்கூடிய ஒரு நிலை அப்படின்றது இல்லை நீதிம நீதிமன்றம் தான் சொல்லுச்சு பெண் அந்த பெண் வந்து போட்டிருந்த உடை இல்லை அந்த நேரத்துக்கு போனது என்ன அப்படின்றதுல நீதிமன்றங்கள் தான் சொல்லிச்சு அதே போல் இன்னைக்கு பெண்கள் வீட்டுக்குள்ளே இருக்க வேண்டியது தானே இப்படிப்பட்ட நிகழ்வுகள்லாம் வர வராமல் இருக்கணும் அப்படின்னா பெண்கள் வீட்டுக்குள்ளே இருக்க வேண்டியது தானே அப்படின்னு சொல்லிட்டு அதிகார வர்க்கம்னு சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படின்றது இருக்குது காவல் நிலையங்கள்லையும் அதுதான் கேட்குறாங்க நாங்கள் இதெல்லாம் கேட்டோம்னா நீங்கள் கோர்ட்டுக்கு வந்தீங்கன்னா கோர்ட்டில் வந்து சொல்ல வேண்டிய சூழ்நிலை வரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்ணை வந்து பாதிக்கிறாங்க பயமுறுத்துறாங்க அந்த பெண்ணையே என்ன சொல்றாங்க அப்படின்னா நீ வெளியில் வந்தேன்னு சொன்னேன்னா உன்னுடைய குடும்பம் பாதிக்கப்படும் உன்னுடைய வாழ்க்கையே போயிடும் சொல்றாங்க இந்த வாழ்க்கை வாழறதுக்கான ஒரு குடும்பம் அந்த பெண் வந்து திருமணமோ அந்த பந்தத்தில் ஈடுபடுறதோ இந்த வாழ்க்கையினுடைய ஒரு பகுதி தான் அதுவே முழுமையான வாழ்க்கை கிடையாது அப்படின்றத சொல்கிறதுக்கு இல்லை ஆனால் இந்த வேலையை மட்டும் அந்த காவல் நிலையங்களும் சரி மற்ற இடங்களும் சரி இதை வந்து செய்துட்டு இருக்கிறாங்க எல்லாம் நாங்கள் விழிப்புணர்வு ஏற்படுத்திட்டு இருந்துகிட்டு இருக்கோம் இன்றைக்கி இந்த அமைப்புகள் சார்பாக எந்தெந்த இடங்கள்லாம் பாதிக்கப்படுறாங்களோ அவங்கெல்லாம் வந்து எங்ககிட்ட சொல்லும்போது அதை அந்த அதிகாரிகள் கிட்ட கொண்டு போய் கொடுத்து நியாயமான முறையில் அந்த நீதியை வழங்கிடும் நீதியை வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களை முடிஞ்ச நாங்கள் அந்த உதவிகளை செய்துட்டு இருக்கோம் எங்கள் அமைப்பு மூலமாக குறிப்பாக பார்த்திங்கன்னா சதன் ரயில்வேல இந்த மாதிரி வேலைகளை செய்கிறோம் பிஎஸ்என்எல்ல இபியில் துப்புரவு பணியில் துப்புரவு பணியிலெல்லாம் இப்போ ஒரு ஒரு ரெண்டு மா ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு அந்த பேர் சொல்ல விரும்பலை நான் அந்த பொண்ணை வந்து பெருக்குது அந்த பொண்ணு அந்த பொண்ணு போது அதனுடைய சூப்பர்வைசர் என்ன பண்ணுறாருன்னா பெண்கள் சாதாரணமாகவே போது அள்ளி சொருகிக்கிட்டு தான் பெருக்குவாங்க அதை எதிர்க்க நின்று பார்க்குறாரு அது பார்க்குறாருன்னு சொல்லிட்டு ஏற்க போய் அதிகாரிகிட்ட வந்து மனு கொடுக்குறாங்க சரி நீங்கள் அந்த மனு வேண்டாம் நான் வந்து நல்ல ஏன்னா அந்த அந்த சிந்தனை இருக்குது அதனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா வேண்டாம் நீ இந்த மனுவாக வேண்டாம் நான் அவனை கண்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அதிகாரி நல்ல அதிகாரி அப்படின்றதால உடனடியாக டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டார் அவர் ஆனால் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அவர் ரிட்டையர்ட் ஆகிட்டார் அந்த அதிகாரி நல்ல அதிகாரி ரிட்டையர்ட் ஆகிட்டார் அதே இடத்துல இன்னொருத்தர் வரார் அந்த எந்த பாலியல் துன்புறுத்தல் பண்ணானோ அவனே அதை இடத்துக்கு வந்து அந்த பெண்ணை வந்து மறுபடியும் பாலியல் துன்புறுத்தல் பண்ணி புகார் எடுத்துகிட்டு போய் கொடுக்கும்போது என்ன சொல்கிறாங்கன்னா ஏற்கனவே வாங்கல அவர் புகார் வேண்டாம் நல்ல எண்ணத்தில் வேண்டான்னு சொன்னார் இந்த புகார் அந்த அதிகாரி ஏற்றுக்கவே இல்லை என்ன அதில் ரொம்ப துரதிருஷமான விஷயம் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு கான்ட்ராக்ட் தொழிலாளி இதுதான் நான் முன்னாடியே உங்களுக்கு சொன்னேன் அந்த பொண்ணு கான்ட்ராக்ட் தொழிலாளி அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா நீ இந்த கான்ட்ராக்ட் வேலை செய்கிற கான்ட்ராக்ட் தொழிலாளியாக இருக்க நான் எனக்கு எந்த விதமான உனக்கு உதவி செய்யவே முடியாது அவன் நிரந்தர தொழிலாளி அவனை நான் எதுவும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி நேரடியாக நாங்கள் போய் நேரடியாக பார்க்குறோம் அப்போ அந்த பெண்ணு வந்து என்ன சொல்கிறான்னா எனக்கு வேலை வேணும் வேலை வேணும் அப்படின்னு சொல்லி சொல்றா அப்ப அந்த கூட இருக்கிற அந்த பெண்கள் எல்லாரும் கூட சேர்ந்து பேசும்போது ஆமாம் அவன் செய்தது தப்பு தான் அவன் எந்தெந்த இடத்துக்கும் பின்னாடியே வரான் இந்த மாதிரி பார்க்குறான் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அந்த பெண்கள் எல்லாரும் செய்யும்போது அதில் இருக்க பெண்களுடைய வீட்டுக்கு போய் அவளை சீண்டும் போது இவையே வரா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அதிகாரி போய் கேட்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படின்றது இருக்குது அப்போ அந்த பெண்கள் எல்லாருமே பயந்து போயிடுறாங்க அப்போ அந்த பெண்களுக்கு தைரியம் கொடுக்கறதுக்கும் விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்கும் இன்னைக்கு இப்படிப்பட்ட அதிகாரிகளை தண்டனை வாங்கி கொடுக்கறதுக்கும் அந்த அதிகாரிகள் பணியிட மாற்றம் செய்தாங்க அப்படின்னு சொன்னால் எதுக்காக பணியிட மாற்றம் செய்தாங்க திரும்ப நம்ம கூப்பிடுறோமே இப்படிப்பட்ட ஒரு புகார் வருதே இதெல்லாம் விசாரிக்கணும் அப்படின்ற ஒரு அதிகாரிகள் இருக்கணும் அதையெல்லாம் கேட்கக்கூடிய அரசாங்கம் இருக்கணும் அது எல்லாரும் எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக விசாரிக்கக்கூடிய அரசாங்கம் இருக்கணும் அப்படிப்பட்ட அரசாங்கம் இருந்தால் தான் இப்படிப்பட்ட பெண்களுக்கு வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்தினாலும் அதை தைரியமாக அவர்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனைகளை வெளியில் வந்து சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அந்த மாதிரி ஒரு அரசாங்கம் வரணும் பெண்கள் அதுவும் குறிப்பாக வேலைக்கு போகும் பெண்கள் சந்திக்கிற பிரச்சனைகள் என்ன அந்த பிரச்சனையை எடுத்து சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கூட ஒரு பாதுகாப்பற்ற ஒரு சூழலில் தான் இன்னைக்கு நாம் இருந்துட்டு இருக்கோம் அப்படிங்கிற நேரத்தில் ஒரு அது அரசாங்கம் எப்படி நடந்துக்கணும் சட்டம் அப்படிங்கிறது ஏற்றப்பட்டதோடு இருந்தாலும் அதை அமுல்படுத்துகிற நிலைக்கு வரும்போது தான் இந்த பிரச்சனைகள் மாறும் அடிப்படையில் பெண்கள் சந்திக்கிற பிரச்சனைகள் அவர்களுக்கான தேவைகள் விழிப்புணர்வை இதை தாண்டி ஒரு குழந்தை வளர்ப்பிலிருந்தே இருந்தே இதை நம்ம ஆரம்பிக்கணும் இன்னைக்கு ஆண்கள் வளர்க்கிறதுல தான் இப்போ ஒரு பெண்களோட கவனம் இருக்கணும் அந்த எதிர மாறினா மட்டும்தான் பெண்களுக்கான உரிமைகள் பாதுகாப்பு இதெல்லாம் முழுமையாக கிடைக்க முடியும் உங்களோட அனுபவங்கள் சார்ந்த பல விஷயங்களை எங்களோட நீங்கள் பகிர்ந்ததுக்கு நன்றி அறிந்தது கையளவு அறியாதது உலகளவு என்பார்கள் எனவே நாம் அறியாத தகவல்களை நம்முடன் பகிர்ந்து கொள்ள வருகிறார் பேராசிரியர் சுபவீர பாண்டியன் அவர்கள் நம் வீடியோ வாணிகேஷ் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஒன்றே சொல் நன்றே சொல் என் அன்பு வணக்கம் நம்முடைய பழைய நூல்களில் சில பதினெண் கீழ்கணக்கு என்னும் பெயரில் தொகுக்கப்பட்டிருக்கின்றன தொல்காப்பியம் சங்க இலக்கியங்கள் அவற்றை தொடர்ந்து வந்த காலத்தில் தொகுக்கப்பட்ட நூல்கள்தான் பதினெண் கீழ்கணக்கு இவை சரியாக ஒன்றுக்கு பிறகு அடுத்தது என்று கருத வேண்டியதில்லை திருக்குறள் பதினெண் கீழ்கணக்கில் இருக்கிறது பரிபாடல் சங்க இலக்கியத்தில் இருக்கிறது திருக்குறளை விட பிற்பட்ட காலத்தில் வந்த இலக்கியம்தான் பரிபாடல் என்று சொல்லுகிறார்கள் ஏறத்தாழ ஒரு காலகட்டத்தின் அடிப்படையில் அல்லது ஒரு பொருள் சார்ந்த அடிப்படையில் இந்த நூல்கள் தொகுக்கப்பட்டிருக்கின்றன பதினெண் என்று வருகிற போதே பதினெட்டு என்பது நமக்கு புரிகிறது பதினெட்டு நூல்கள் ஒன்றாக தொகுக்கப்பட்டிருக்கின்றன அவை தொகுக்கப்பட்டிருப்பதற்கு வெறும் காலம் மட்டுமே அந்த இழை என்று சொல்ல முடியாது அந்த பதினெட்டு நூல்களும் நீதிகளை சொல்லுகிற அறம் பேசுகிற நூல்கள் அதுதான் அவற்றின் அடிப்படை அந்த பதினெட்டு நூல்களுள் ஒன்று திரிகடுகம் என்பது ஏறத்தாழ இரண்டாயிரம் அல்லது ஆயிரத்தி தொள்ளாயிரம் ஆண்டுகளுக்கு முந்திய நூல்கள்தான் இவை அனைத்தும் அந்த திரிகடுகம் என்றால் திரி என்றால் ஆங்கிலத்தில் மட்டுமில்லை தமிழிலும் பழைய தமிழ் வழக்கில் மூன்று என்றுதான் பொருள் கடுகம் என்பது திப்பு பூசுக்கிளி என்கிற அந்த மூன்று மருந்துகளை குறிக்கும் எனவே திரிகடுகம் என்பது மூன்று விதமான மருந்துகள் என்கிற பொருள் இந்த பாடல் ஒவ்வொரு பாடலிலும் மூன்று மூன்று செய்திகள் இருக்கும் அவை மூன்று மருந்துகளைப் போல இந்த மூன்று செய்திகளை உள்வாங்கி கொண்டால் உங்கள் வாழ்க்கை செம்மையாக இருக்கும் என்பது அந்த பாட்டினுடைய அந்த தலைப்பினுடைய பொருள் திரிகடகம் ஒரு மனிதன் எத்தனை விதமான குணங்களை பெற்றிருக்க வேண்டும் என்று பல்வேறு பாடல்கள் சொல்கின்றன இந்த திரிகடுகம் என்கிற இந்த நூல் வரிசையில் இருக்கிற ஒரு பாட்டு மூன்று செய்திகளைச் சொல்லுகிறது எல்லா பாடல்களும் மூன்று மூன்றாகத்தான் செய்திகளைச் சொல்லும் ஒரு மனிதன் ஒரு மிகப்பெரிய ஊராண்மை என்னும் செருக்கை பெற வேண்டுமானால் அந்த ஊரிலேயே ஒரு பெரிய மனிதனாக நீ கருதப்பட வேண்டுமென்றால் ஊர் என்பது அதனுடைய சிறிய ஊராக இருக்கலாம் மாநகரமாக இருக்கலாம் அல்லது ஒரு நாடு கூட அது குறிக்கப்படலாம் ஒரு நாட்டிற்கு கூட நீ பெரியவனாக இருக்க வேண்டும் அல்லது ஒரு பெரிய மாநகரத்தில் பெரியவனாக இருக்க வேண்டுமென்றால் ஊராண்மை என்னும் செருக்கு வர வேண்டும் என்று சொன்னால் மூன்று குணங்களை பின்பற்ற வேண்டும் என்று இந்த திரிகடுகம் பாடல் சொல்லுகிறது இயல்பாக நம்மை யாராவது பாராட்டினால் நமக்கு ஒரு மகிழ்ச்சி வரும் யாரேனும் நம்மை குறை சொன்னால் நமக்கு கோபம் வரும் ஆனால் தலைமை பண்புடையவர்கள் இந்த இடத்தில் விடாமல் இருக்க வேண்டும் என்று இந்த பாட்டு சொல்லு தருகிறது தன்னை பிறர் பேணுங்கால் நாணலும் பேணார் திறன் வேறு கூறிற் பொறையும் அறவினையை காராண்மை போல ஒழுகலும் இம்மூன்றும் ஊராண்மை என்னும் செருக்கு என்பது அந்த பாட்டு இந்த பாட்டின் ஒவ்வொரு வரியாக எடுத்துக்கொண்டால் அதில் பல பொருள்கள் இருக்கின்றன பிறர் தன்னை பேணுங்கால் நாணலும் பேணுதல் என்பது பாராட்டுதல் என்கிற பொருளில் இங்கே வருகிறது பொதுவாக பேணுதல் என்றால் பாதுகாத்தல் பேணி போற்றுக பாதுகாத்து போற்றுக என்று சொல்கிறோம் பேணுதல் என்பது பாராட்டுக்கும் உரிய சொல் பிறரு தன்னை பேணுங்கால் நாணலும் மற்றவர்கள் நம்மை பாராட்டுகிற போது நமக்கு கொஞ்சம் வெட்கம் வர வேண்டும் பாராட்டுகிற போது மகிழ்ச்சி வரும் அதுதான் இயற்கை எக்காரணம் கொண்டும் கர்வம் வந்துவிடக்கூடாது ஆனால் என்ன வர என்றால் ஒரு வெட்கம் வர வேண்டும் என்று இந்த பாட்டு சொல்கிறது ஏனெனில் இந்த பாராட்டுக்கெல்லாம் நாம் உரியவர்கள்தானா இந்த பாராட்டுக்கு உரியவனாக இனிமேலாவது ஆக்கிக்கொள்ள முடியுமா என்கிற எண்ணம் நமக்குள் இருக்குமானால் நம்மை பாராட்டுகிற போது நம்மை அறியாமல் ஒரு வெட்கம் வரும் அது உயர்ந்தவர்களுக்கு அந்த வெட்கம் வரும் பிறர் தன்னை பேணுங்கால் நாணலும் பேணார் திறன் வேறு கூறில் பொறையும் அப்படி பாராட்டாதவர்கள் பாராட்டாமல் மட்டும் போய்விட்டால் கூட குற்றமில்லை பல பேர் குறை தானே போகிறார் அப்படி பேணார் பாராட்டாதவர்கள் திறன் வேறு கூறில் நமக்கு இருக்கிற திறமையெல்லாம் மறைத்து நம்மை பற்றி தவறாக வேறு கூறுகிற போது பொறையும் அதை பொறுத்து கொள்ளுகிற தன்மையும் வேண்டும் இரண்டையும் இந்த திரிகடுகம் பாடல் எப்படி மாற்றி சொல்லுகிறது பாருங்கள் பாராட்டுகிற போது வெட்கம் வர வேண்டும் நம்மை குறை சொல்கிற போது பொறுமை வர வேண்டும் ஆனால் இயல்பு நமக்கு இரண்டும் மாறித்தான் வருகிறது எனவே பேணார் திறன் வேறு கூறில் பொறுமையும் மூன்றாவதாக என்ன அறிவுரை என்றால் அறவினையை காராண்மை போல ஒடுகலும் கார் என்றால் நாம் அறிவோம் கார் காலம் மழை காலம் கார் ஆண்மை என்றால் மழை போல அந்த ஆண்மை என்கிற சொல்லை பற்றி நாம் பேச வேண்டும் அரவினையை காராண்மை போல ஒடுகலும் நீங்கள் அறம் செய்வது அல்லது அறத்தோடு வாழ்வது என்பதை மழை போல எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் தொடர்ச்சியாக செய்து கொண்டே இருக்க வேண்டும் மூன்று செய்திகள் தான் இந்த மூன்றையும் நீங்கள் பெற்றுவிட்டால் ஒரு தலைமைக்குரிய பண்பின் ஒரு பகுதியை அடைந்துவிட்டதாக பொருள் என்கிறது இந்த திரிகடுகம் ஒன்று மற்றவர்கள் பாராட்டுகிற போது நமக்கு இயல்பாக ஒரு வெட்க உணர்ச்சி வர வேண்டும் பாராட்டாமல் நம்மை பற்றி வேறு வகையில் குறை சொல்லுகிற போது பொறுத்து கொள்ளுகிற தன்மை வேண்டும் பாராட்டினாலும் பாராட்ட விட்டாலும் தூற்றினாலும் போற்றினாலும் எந்த கட்டத்திலும் அது குறித்து கவலைப்படாமல் அறம் சார்ந்த செயல்களை செய்வதில் இந்த அறம் என்பது ஈகை என்று மட்டும் பொருள் கொள்ள வேண்டாம் அறம் என்றாலே கொடுத்தல் தான் என்பதல்ல அறம் என்பது வாழ்தல் அறம் என்பது வாழ்வோடு இணைந்தது நம்முடைய ஒவ்வொரு செயலிலும் ஒரு அறம் சார்ந்ததாக அது இருக்கிறதா என்பது அந்த அற வினையை காராண்மை போல ஓடுகலும் மழை எப்படி தொடர்ந்து பெய்து கொண்டிருக்கிறதோ அப்படி இடைவிடாமலும் எதிர்பார்ப்பு இல்லாமலும் இரண்டு தான் அந்த மழை நாம் மழையை எண்ணி பார்க்கலாம் ஒரு காலத்தில் பெய்கிறது இன்னொரு காலத்தில் பெய்யவில்லை என்பது அல்ல பெய்கிற போது ஒரு பகுதி வரைக்கும் மழை இருக்கிறது பிறகு இடைவிடி பிறகு மழை என்று யாராவது பார்த்திருக்கிறோமா அது தொடர்ந்து பெய்யும் எனவே மழை போல இடைவிடாமலும் அதற்கு பிறகு எதிர்பார்ப்பு இல்லாமலும் மழை எந்த எதிர்பார்ப்போடும் பெய்யவில்லை இந்த நிலத்துக்கு நீர் நாம் போய் சேருவதால் இந்த நிலம் தனக்கென்ன தரும் என்றதை எதிர்பார்க்கவில்லை எனவே தொடர்ச்சியாகவும் இடைவிடாமலும் நீங்கள் இந்த கார் ஆண்மையை இந்த அற வினையை போற்ற வேண்டும் இவை மூன்றும் தான் ஊர் ஆண்மை என்று அந்த பாட்டு சொல்லுகிறது இப்போது ஆண்மை என்பது ஆண்களுக்கு உரியது என்று நாம் கருத வேண்டாம் மற்றவர்கள் பாராட்டுகிற போது நாணுகிற தன்மை ஒரு நல்ல பெண்ணுக்கும் இருக்கும் அதுபோல மற்றவர்கள் குறை சொல்லுகிற போது பொறுத்து கொள்ளுகிற அந்த தன்மை பெண்களுக்கு இருக்கும் உண்மையாக சொன்னால் பெண்களுக்குத்தான் கூடுதலாக இருக்கும் அதற்கு பிறகு இந்த அறம் சார்ந்த வாழ்க்கையையும் பெண்கள் நடத்துகிறார்கள் எனவே இவை அனைத்தும் ஆண்களுக்குத்தான் பொருத்தம் என்று கருத வேண்டாம் ஆண்மை என்பதை சிறப்பு என்கிற பொருளில்தான் கூறியிருக்கிறார்கள் எனவே மழை பெய்கிற சிறப்பை போல உங்கள் அறம் இருக்க வேண்டும் அப்படி இருந்தால் அது ஊர் ஆண்மை ஊருக்கே சிறப்புடையதாக இருக்கும் அதுதான் செருக்கு அதுதான் பெருமிதம் என்று இந்த திரிகடகம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது அறிவியல் மற்றும் அறிவியல் சார்ந்த தொழில்நுட்பங்கள் நாளுக்கு நாள் வளர்ச்சி அடைந்து கொண்டே வருகின்றது எனவே அவற்றை பற்றி நாம் அறிந்திருப்பது என்பது மிகவும் அவசியமான ஒன்றாகிறது இன்றைய அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப பகுதியில் அதை பற்றி நாம் தெரிந்து கொள்ளலாம் நம் வீடியிலே வாழ்ச்சி அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஆலோசனை நேரம் வணக்கம் கலைஞர் தொலைக்காட்சியர்களுக்கு காலை வணக்கங்கள் இன்றைய ஆலோசனை நேரத்தில் அறிவியல் துறையில் வளர்ந்து வருகின்ற நுட்பங்களை பற்றி பேசுகிறப்ப இன்றைக்கி நம்ம பேச போகிறது வந்து பேமெண்ட் சிஸ்டத்தில் வந்திருக்கிற ஒரு புது தொழில்நுட்பம் அதாவது யூனிஃபைடு பேமெண்ட் இன்டர்ஃபேஸ் யூபிஐன்னு நம்ம ப பண வங்கிகள்லையும் சரி அல்லது மற்ற துறைகளிலும் சரி பணப்பரிமாற்றம் அப்படின்னு பார்த்திங்கன்னா பல வகையில் அது வளர்ந்துருக்கு இந்தியாவில் முதல்ல பார்த்தீங்கன்னா பரிமாற்றங்கிறது ஒரு பாட்டர் சிஸ்டம்ங்கிற முறையில் பண்ட மாற்று முறையாக நடந்தது அதுக்கப்புறம் பணம் வந்தது பணப்பரிமாற்றத்துலேருந்து செக் வந்தது செக்கிலேருந்து எலக்ட்ரானிக் துறை நுழைய ஆரம்பித்தோடனே அதை நேஷனல் எலக்ட்ரானிக் ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு வந்தது அது கொஞ்சம் வேகம் கம்மியாக இருக்குங்கிறனால சில வசதிகளோடு அதே எலக்ட்ரானிக் ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் வந்து ஆர்டிஜிஎஸ்ன்னு சொல்லி கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் வளர்ச்சி அடைந்தது அதாவது ரியல் டைம் கிராஸ் செட்டில்மெண்ட்னு அதுக்கப்புறம் இந்த ரிலே ஆர்டிஜிஎஸும் என்இஎஃப்டியும் அதாவது நேஷ்னல் எலக்ட்ரானிக் ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபரும் ரியல் டைம் கிராஸ் செட்டில்மெண்ட் ரெண்டுமே ஒரு வங்கிகள் பணிபுரிகின்ற நேரத்தில் மட்டும்தான் புரியும் குறிப்பாக ரிசர்வ் பேங்கு உடைய பணியாற்ற நேரத்தில் மட்டும்தான் இது பணிபுரிய முடியும் இதனுடைய பயனை பெற முடியும் விடுமுறை நாட்களில் இது வாய்ப்பு இல்லை அதே மாதிரி காலையிலேருந்து சாய்ந்த வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே தான் இதை அனுப்ப முடியும் இருபத்தி நாலுங்கள் ஏழு அப்படிங்கிற அந்த முறைப்படி செய்ய முடியாது அதை அதை மனசில் கொண்டுட்டு இந்த ரெண்டு முறைகளையும் சற்று சீரமைக்கப்பட்டு ஐஎம்பிஎஸ்ன்னு வந்தது இமீடியட் பேமெண்ட் சிஸ்டம்னு வந்தது ஸோ இந்த வங்கி துறையில் பண பரிமாற்றம் கேஷ்லேருந்து செக் ஆகி செக்கிலேருந்து என்இஎஃப்டி ஆகி என்எஃப்டிலேருந்து ஆர்டிஜிஎஸ் ஆகி ஆர்டிஜிஎஸ்லேருந்து ஐஎம்பிஎஸ் ஆகி இப்போ அது யூனிஃபைடு பேமெண்ட் சிஸ்டம் அப்படிங்கிற ஒரு அடுத்த வளர்ச்சி நிலையை அடைஞ்சிருக்கு யூனிஃபைடு பேமெண்ட்ஸ் இன்டர்ஃபேஸ் அப்படின்னா என்னான்னு கேட்டிங்கன்னா வங்கிகளுக்கிடையே ஒரு வங்கியிலேருந்து இன்னொரு வங்கிக்கு பரிமாற்றம் செய்கிறதா இருந்தால் மொபைல் ஃபோன் மூலம் பண்ணுறது வேறு எந்த விதமான உபகரணங்களும் தேவையில்லை வழக்கமாக மற்ற பேமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கடையில் போய் ஒரு பொருள் வாங்க போகிறீங்க அப்படின்னா அங்கே பாயிண்ட் ஆஃப் சேல்னு ஒரு சின்ன ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சுருப்பாங்க அப்புறம் நீங்கள் உங்களுடைய டெபிட் கார்டோ க்ரெடிட் கார்டோ கொடுக்கணும் இதெல்லாம் இங்கே தேவையில்லை இந்த யூனிஃபைடு பேமெண்ட் இன்டர்ஃபேஸ் அப்படிங்கிறது நேஷனல் பேமெண்ட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா என்பிசிஐ அப்படிங்கிற அரசாங்க நிறுவனத்தினுடைய முயற்சியினால் ஏற்பட்டது பணமில்லா பரிமாற்றம் அப்படிங்கிற ஒரு இலக்கை நோக்கி செஞ்சிட்ருக்காங்க எல்லா வகையான பரிமாற்றங்களையும் பரிவர்த்தனைகளையும் வங்கியுடைய மூலம் செய்யணும் கேஷ் மூலம் செய்யறது தடுக்கணும் அப்படிங்கிற அந்த பணமில்லா பரிமாற்றங்கிற இலக்கை நோக்கி செய்யக்கூடிய ஒரு முயற்சியினுடைய ஒரு படி தான் இந்த யூனிஃபைடு பேமெண்ட் இன்டர்ஃபேஸ் அப்படிங்கிறது இந்த யூனிஃபைட் பேமெண்ட் இன்டர்ஃபேஸில் என்ன ஒரு அனுகூலம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த மற்ற உள்ள இது இல்லாமல் இருபத்தி நாலுங்கி ஏழு அதாவது இருபத்தி நாலு மணி நேரமும் ஏழு நாட்களும் வருடம் முழுவதும் பண பரிமாற்றம் செய்யலாம் வங்கி திறந்துருக்கணும் அப்படிங்கிறலாம் கணக்கு கிடையாது இதனால் என் நேரமும் செய்ய பரிமாற்றம் செய்யக்கூடிய ஒரு வசதி இருக்குது விரைவிலா பண்ணக்கூடிய வசதி இருக்குது இந்த பணமாற்றத்தினுடைய பண மதிப்புக்கு ஒரு ஒரு குறியீடு கிடையாது அளவீடு கிடையாது எவ்வளோ வேணாலும் பணம் முடியும் இந்த யூனிஃபைடு பேமெண்ட் இன்டர்ஃபேஸ் அப்படிங்கிற இந்த முறையை கொண்டு வந்தோடன எல்லா வங்கிகளும் சேருவோம் எதிர்பார்த்தோம் கிட்டத்தட்ட இப்பொழுது இருபத்தோரு வங்கிகள் அதில் இணைஞ்சிருக்காங்க தம் இந்தியாவில் இருக்கிற இருபத்தோரு வங்கிகள் உடனடியாக இதில் உறுப்பினர் ஆகிட்டாங்க ஸோ அவங்களுடைய வங்கி சேவைகள் எல்லாம் நம்ம இதில் செய்ய முடியும் மற்ற வங்கிகளும் கூடிய விரைவில் இணையப் போகிறாங்க இந்த சிஸ்டத்தை எந்த அப்ளிகேஷனில் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போதைக்கு ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷனில் பண்ணுறாங்க கொண்டு வெறி மிக விரைவில் அது விண்டோஸ்லேயும் வரும் அப்புறம் ஐஃபோன்லேயும் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது இந்த மாற்றத்தின் காரணமாக இருபத்தோரு வங்கிகளுக்கு தொடர்புடைய எல்லா வணிக நிறுவனங்களோடவும் நம்ம நம்முடைய இந்த டிரான்சாக்ஷனை பண்ண முடியும் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது வந்து விரைவாகவும் செய்யும் இருபத்தி நாலு ஏழு வகையில் எல்லா நாளும் கிடைக்கும் அப்புறம் மற்ற பரிமாற்றத்தில் என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ இந்த ஐஎம்பிஎஸ்ல என்னென்னா உங்களுக்கு வங்கியினுடைய கணக்கு என்ன நீங்கள் கொடுக்கணும் அப்புறம் அந்த பேங்க்குடைய ஐஎஃப்சி கோடு கொடுக்கணும் க்ரெடிட் கார்டாக இருந்தால் அந்த க்ரெடிட் கார்டு நம்பரை தரணும் ஸோ போல் முக்கியமான விஷயங்களை நம்ம வந்து மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு நிலை இருக்குது மற்ற பரிமாற்றத்தில் இப்போ இருக்க பரிமாற்றத்தில் அது ஐஎம்பிஎஸ்சாக இருக்கட்டும் டெபிட் கார்டு கிரெடிட் ஆகட்டும் அல்லது பிஓஎஸ்ன்னு சொல்லக்கூடிய பாயிண்ட் ஆஃப் சேலாக இருக்கட்டும் நம்ம என்ன செய்வோம் ஒரு பொருள் வாங்கினோன்னா நம்முடைய கிரெடிட் கார்டையோ டெபிட் கார்டையோ அந்த கடைக்காரர் கொடுப்போம் அந்த கடைக்காரர் அந்த பாயிண்ட் ஆஃப் சேல் மிஷினில் தேய்ப்பாங்க அந்த ஸ்வைப் பண்ணதுக்கப்புறம் நம்ம பின் நம்பரை அந்த நான்கு இலக்க பின் நம்பரை நம்ம போடணும் ஸோ இதில் இருந்து என்ன ஆகணும் உடனே நம்முடைய கணக்கில் இருந்து பணம் எடுக்கப்பட்டோம் அந்த கடைக்காரருக்கு நம்ம வங்கி எந்த வங்கியில் கணக்கு வச்சுருக்கோம் எந்த வங்கியிலேருந்து பணம் வருது அப்படிங்கிறலாம் தெரியும் ஆனால் இந்த யூனிஃபைடு பேமெண்ட் இன்டர்ஃபேஸில் அந்த விஷயங்கள் இல்லை ஒரு கடையில் போய் பொருள் வாங்குகிறோம் அப்படின்னா அந்த கடைக்காரரை வந்து நமக்கு ஒரு கோரிக்கை வைப்பார் அதாவது ரெக்வஸ்ட் அனுப்புவார் அது நம்ம மொபைல் ஃபோனுக்கு ஸ்மார்ட் ஃபோனுக்கு வரும் ஃபோனுக்கு அந்த ரெக்வஸ்ட் வந்த உடனே நம்ம அந்த ரெக்வஸ்ட்டை ஏற்றுக்கிட்டு நம்முடைய எம்பின் அந்த நாலு நம்பர் இலக்கை எண்ணை அடிக்கணும் உடனடியாக நம்ம கணக்கில் இருந்து பணம் வந்து அந்த கடைக்காரருக்கு போயிடும் ஸோ அந்த கடைக்காரருக்கு நம்முடைய வங்கி கணக்கு எண் பற்றி தெரியாது எந்த வங்கியில் கணக்கு வச்சுருக்கங்கிறது தெரியாது நம்முடைய மொபைல் ஃபோன் நம்பர் மட்டும்தான் அவருக்கு தெரியும் நமக்கு உடனே அனுப்புவார் அந்த கோரிக்கை இந்த பொருள் வாங்கியிருக்கீங்க இவ்வளோ ரூபா கொடுங்க அப்படிங்கிற ஒரு ரெக்வஸ்ட்டு நமக்கு வரும் அந்த ரெக்வஸ்ட் வந்த உடனே நம்ம அக்செப்ட் பண்ணி எம்பின் நம்பர் கொடுத்தோடனே ஆதரைஸ் பண்ணுறோம் அப்படின்னு அத்தவனோட என்ன ஆகிடணும் இந்த பணம் வந்து பரிமாற்றம் ஆகிடும் அதனால் இது வந்து முக்கியமான தகவல்களை வங்கியினுடைய கணக்கு என்ன கார்டு என்ன இதெல்லாம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லாதனால இது ஒரு பாதுகாப்பாக கருதப்படுது இந்த பரிமாற்றம் இருப்பதன் காரணமாக ஆக்சுவலாக இருக்க வேண்டியது ஒன்றே ஒன்று தான் நமக்கு ஒரு மொபைல் ஃபோன் அதுவும் ஸ்மார்ட் ஃபோன் இருந்தால் போகிறோம் இந்த எளிதான ஒரு முயற்சியின் காரணமாக இந்த ஆன்லைன் வர்த்தகம் வந்து ரொன்னும் அதிகமாக பெருகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது சரி இப்போ நம்ம என்ன பண்ணோம் இப்போ இந்த இன்டர்ஃபேஸை யூனிஃபைடு பேமெண்ட் இன்டர்ஃபேஸை நம்முடைய மொபைல் ஃபோனில் கொண்டு வரணுன்னா என்ன செய்யணுன்னா ரொம்ப எளிதான முறை தான் இந்த அப்ளிகேஷனை யூனிஃபைடு பேமெண்ட் இன்டர்ஃபேஸுங்கிறத வந்து என்சிபிஐ உடைய அப்ளிகேஷனை நம்ம வந்து நம்முடைய சிஸ்டத்தில் நம்முடைய மொபைல் ஃபோனில் டவுன்லோட் பண்ணணும் ஸோ பதிவிறக்கம் செய்த உடனே லாகின் செட் பண்ணணும் லாகின் செட் பண்ணதுக்கப்புறம் நம்முடைய அதுக்கு வந்து ஒரு வர்ச்சுவல் அட்ரஸை நம்ம உருவாக்கணும் வர்ச்சுவல் அட்ரஸ்னால் ஒரு நிலைநிகர் முகவரின்னு சொல்லுவாங்க அதாவது நம்முடைய ஃபோன் நம்பர் தெரியாது நம்முடைய கணக்கு நம்பர் அவங்களுக்கு தெரியாது என்ன செய்ய போகிறோம் நம்ம வந்து நம்மளுடைய பணம் எந்த கணக்குக்கு நமக்கு வரணுங்கிறதுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக நாகா அட் ஐசிஐசிஐ பேங்க் நாகா அட் இந்தியன் பேங்க் அப்படின்னு ஒரு எப்படி ம இமெயில் அட்ரஸ் கொடுக்குறோமோ அதே மாதிரி இந்த முகவரி மட்டும் பண்ணோம் ஸோ அந்த வர்ச்சுவல் அட்ரஸை நம்ம உருவாக்கிடணும் அப்புறம் வங்கியினுடைய கணக்கு நம்பரை மட்டும் இந்த கணக்கு நம்பர் அந்த யூபிஐட்ட மட்டும்தான் இருக்கும் அந்த யூனிஃபைடு பேமெண்ட் சிஸ்டம் இன்டர்ஃபேஸ் தகு கொடுக்கக்கூடிய அந்த என்சிபிஐடி மட்டும்தான் இருக்கும் ஸோ அங்கே மட்டும்தான் கொடுக்க போகிறோம் அதுக்கப்புறம் அந்த எம்பின் எந்த அந்த நான்கு இலக்கு என்ன நம்ம தேர்ந்தெடுக்கணும் ஸோ ஒரு அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணுறோம் லாகின் செட் பண்ணுறோம் நம்முடைய கணக்கை கொடுக்குறோம் ஒரு வர்ச்சுவல் அட் அட்ரஸை நம்மளே உருவாக்கிக்கிறோம் அதுக்கப்புறம் எம்பின் நம்பரையும் உருவாக்கினதுக்கப்புறம் இனிமேற்கு வந்து எங்கே வேணாலும் யார் யாரெல்லாம் இந்த இதில் இணைஞ்சிருக்காங்களோ அவங்களுடைய எஸ்டாப்ளிஷ்மெண்ட்லேருந்து நம்ம வந்து பொருளை வாங்க முடியும் பண பரிமாற்றம் எளிதாக முடியும் இனி வரக்கூடிய காலங்களில் பயோமெட்ரிக்கு வகையிலையும் அதாவது கைரேகையோ அல்லது கண் இமைகளுடைய அமைப்பை பற்றி தெரிஞ்சுக்கிற இந்த பயோமெட்ரிக்கு மூலமும் நடக்கக்கூடியது இனி இதுதான் இந்த யூனிஃபைடு பேங்கிங் சிஸ்டம் இந்தியாவில் மிக அதிக அளவில் எதிர்பார்க்கக்கூடிய கூடிய ஒரு தொழில்நுட்பம் நாம் வாழும் பூமியானது நாளுக்கு நாள் மாசு படிந்து கொண்டே வருகின்றது இதனால் நாம் இயற்கை சூழலை நாம் இழந்து கொண்டே வருகின்றோம் நமது இயற்கை சூழலை நாம் எவ்வாறு பாதுகாத்து நாம் சுற்றுச்சூழலையும் எவ்வாறு அழகாக்கி கொள்ளலாம் என்பதை பற்றி நம்மிடம் பகிர்ந்து கொள்ள வருகிறார் டாக்டர் வின்சென்ட் அவர்கள் நம் விடையிலே வாணகிச்சு நிறைய பகுதியாக வரவிருப்பது சுற்றுச்சூழல் சுற்றுச்சூழல் மேலாண்மை என்பது இன்றைக்கு ஒரு தேவையாக இருக்கிறது ஏனென்றால் நடந்து வரும் நிகழ்வுகளை பார்க்கிற பொழுது நம்முடைய சுற்றுச்சூழலை மேலாண்மைக்கு உள்படுத்தியிருக்கிறோமா என்ற ஒரு கேள்வி வருகிறது தான் இன்றைக்கு என்வராமெண்டல் மேனேஜ்மெண்ட் என்று சொல்கிறார்கள் இதற்கென்றே ஒரு தனி பாடப்பிரிவு இருக்கிறது இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் அதை ஒட்டியுள்ள பல பாடத்திட்டங்களும் இன்றைக்கு இருந்து கொண்டு தான் இருக்கிறது ஆனால் மேலாண்மை என்று சொல்கிற பொழுது நம்மிடம் இருக்கிற அந்த சுற்றுச்சூழலை பாதுகாப்பது மோடு மட்டுமல்லாமல் அவற்றை எவ்வாறு மேன்மைப்படுத்த வேண்டும் என்பதை பற்றி சொல்லுவது தான் இந்த என்வரான்மெண்டல் மேனேஜ்மெண்ட் சொல்லப்படுகிற சுற்றுச்சூழல் மேலாண்மை இன்றைக்கு ஒரு சில விஷயங்களை எடுத்து பார்க்கிற பொழுது நாம் எந்த அளவிற்கு அந்த மேலாண்மையிலிருந்து தவறி இருக்கிறோம் என்பது நமக்கு தெரியும் நமக்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய நேச்சர் ரிசோர்ஸ் என்று சொல்கிறமே இயற்கை வளம் அந்த இயற்கை வளத்தை நம்முடைய மேலாண்மைக்குள் கொண்டு வராதனுடைய காரணமாக இன்றைக்கு அவையெல்லாம் பற்றாக்குறையாக மாறிக்கொண்டிருக்கிறது இன்றைக்கு இயற்கையிலிருந்து பெறப்படக்கூடிய ஒவ்வொரு பொருளுமே பற்றாக்குறையிலிருந்து தான் இருக்கிறது காரணம் என்னமென்று பார்க்கிற பொழுது இந்த மேலாண்மை என்ற கோட்பாடை நாம் அதில் புகுத்தவில்லை இல்லை என்றால் அதை பற்றி கவலைப்படாதனுடைய காரணமாக இன்றைக்கு இயற்கை வளங்களுக்கு நாம் அலைந்து கொண்டிருக்கிறோம் ஆனால் அதே நேரத்தில் அதிகமாக இருந்த அந்த இயற்கை வளத்தை தொலைத்துவிட்டு இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் அவற்றை விரைப்படுத்திவிட்டு இன்றைக்கு அதற்காக அழைந்து கொள்கிற ஒரு சூழல் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது ஆனால் இத்தகைய மேலாண்மை எந்த அளவிற்கு முக்கியம் என்று பார்க்கிற பொழுது ஒரு இயற்கை வளம் நம்மிடமின்ட்டு அகன்று செல்கிறது என்றால் அதற்காக நாம் படுகிற பாடுகள்தான் இன்றைக்கு நமக்கு தெல்ல தெளிவாக தெரிகிறது அதில் ஒன்று இன்றைக்கு தண்ணீரினுடைய நிலவரம் என்ன தண்ணீர் மேலாண்மை என்று கூட சொல்கிறோம் அதனுடைய அர்த்தம் என்னவென்றால் இந்த இயற்கை வளமாக இருக்கக்கூடிய தண்ணீரை மேலாண்மைப்படுத்தாதனுடைய காரணமாக இன்றைக்கு தண்ணீர் பற்றாக்குறை என்பதோடு மட்டுமல்லாமல் தண்ணீரினுடைய தன்மை எந்த அளவிற்கு மாறி இருக்கிறது என்பது நமக்கு புரிகிறது ஆனால் தான் இந்த சுற்றுச்சூழல் மேலாண்மை என்ற கோட்பாடு ஒவ்வொரு பொருளுக்குமே அது தகும் அதுவும் இயற்கையிலிருந்து வளமாக வரக்கூடிய அத்தகைய பொருள்களுக்கு இந்த மேலாண்மை தேவையாக இருக்கிறது அதுபோன்று தான் இன்றைக்கு மின்சாரம் சொல்கிறோம் இந்த மின்சார உற்பத்தி எந்த அளவிற்கு இருக்கிறது எதிலிருந்து இருக்கிறது என்பதையெல்லாம் பார்க்கிற பொழுது ஒரு காலத்தில் கோல் என்று சொல்கிறோம் அல்லது பூமிக்கு அடியிலிருந்து கிடைக்கப்பட்ட அந்த கரியிலிருந்து எடுக்கப்படக்கூடிய ஒரு சூழலெல்லாம் இருந்து அதிலிருந்து பெறக்கூடிய பெட்ரோல் டீசல் இது போன்ற பொருள்களையெல்லாம் நாம் செலவழித்து இன்றைக்கு நிலவரம் என்னவென்று கேட்டால் அவற்றினுடைய இருப்பு இன்றைக்கு மொட்டு மொத்தமாக குறைந்து விட்டது என்பதுதான் இன்றைக்கு நாளைக்கு எதை செய்ய நாடப்போகிறோம் என்பதை வைத்துதான் இன்றைக்கு சூழல் இருக்கிறது ஆனால் தான் இதற்கு வேடிக்கையாகவே சொல்வார்கள் இதுவரைக்கும் நாம் பயன்படுத்தி கொண்டு வருகிற டீசல் பெட்ரோல் அல்லது மின்சாரம் இந்த மின்சாரம் எதிலிருந்து எடுக்கிறோம் என்று பார்க்கிற பொழுது அனைத்து பொருள்களிலுமே தீர்ந்து விடுகிற பொருள்களாகத்தான் இருக்கிறது ஆனால் தான் அதை எப்படி சொல்கிறார்கள் என்றால் எனர்ஜி ஃப்ரம் ஹெல் என்று அதாவது நரகத்திலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு மின்சாரமாக அதை கருதுகிறார்கள் ஏனென்றால் அவையெல்லாம் சுற்றுச்சூழலை விட்டது என்பதற்காகத்தான் ஆனால் அதை சமாளிக்கக்கூடிய இல்லை மேன்மைப்படுத்துகிற அந்த நோக்கத்திற்கு போகிற பொழுது நமக்கு இயற்கையாக கிடைக்கக்கூடிய மின்சாரத்திற்கு வழி இருக்கிறது அதை எப்படி சொல்கிறார்கள் என்றால் எனர்ஜி ஃப்ரம் ஹெவன் என்று அதாவது எப்படி ஒரு மோட்சத்திலிருந்து கிடைக்கப்படு இருப்பது ஒரு நன்மை என்று சொல்கிறார்களே அதுபோலதான் இன்றைக்கு இந்த எனர்ஜி இந்த சூரிய சக்தி என்பது நமக்கு ஒரு முக்கியமானதாக மாறிக்கொண்டு வருகிறார் இது போன்ற ஒரு மேலாண்மை கோட்பாடு இன்றைக்கு ஒவ்வொரு சூழலையும் சந்தித்து கொண்டிருக்கிறது கடந்த வாரம் கூட நான் இந்த டெங்குவை பற்றி பல தகவல்களை தந்திருக்கிறேன் இன்றைக்கு இது காரணம் என்ன நம்முடைய சுற்றுச்சூழலை மேலாண்மைப்படுத்தாதனுடைய காரணமாகத்தான் நம் இருக்கிற இடங்களினுடைய சுத்தம் அல்லது நாம் குடிக்கிற தண்ணீரினுடைய சுத்தம் அதாக கழிவாக நம்ம வெளியேற்றுகிற அந்த பொருள்களை மேலா மேலாண்மைப்படுத்தாதனால் ஏற்பட்ட ஒரு விளைவு தண்ணீர் தேக்கம் இவற்றையெல்லாம் ஒட்டுமா வைத்தது தான் இன்றைக்கு இத்தகைய நோய்கள் இன்றைக்கு கொண்டிருக்கிறது ஆனால் தான் இந்த இயற்கை மேலாண்மை என்பது இன்றைக்கு ஒரு முக்கியமானதாக இருந்து கொண்டிருக்கிறது அடுத்ததாக உணவு கிடைப்பதற்கு இந்த ஃபுட் செக்யூரிட்டி சொல்கிறார்களே அதற்கு முக்கியமாக இருக்கக்கூடியது எதுவென்று கேட்டால் இந்த என்விரான்மெண்டல் மேனேஜ்மெண்ட் இந்த சுற்றுச்சூழல் தான் ஏனென்றால் நம் உண்கிற ஒவ்வொரு பொருளுமே இயற்கையிலிருந்து தான் செயற்கையிலிருந்து எந்த பொருளையும் நாம் முன்வதற்கு முடியாது ஏன்னால் அதில் உடல் நிலையை பாதித்து விடும் ஆனால் நம் இயற்கையாக நம் உடலுக்கு வேண்கிற அந்த உணவை பெறுவதும் அந்த இயற்கையிலிருந்தே தான் ஆனால் அவற்றை மேலாண்மை செய்ய வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது அவ்வாறு மேலாண்மை செய்யாத பொழுது என்ன வேண்டுமென்றால் உணவு பற்றாக்குறை என்பது உருவாகிவிடுகிறது இன்றைக்கு பல நாடுகளில் உணவு பற்றாக்குறை என்பது எதனால் வருகிறது என்று கேட்டால் இந்த சுற்றுச்சூழல் மேலாண்மையில் நம்முடைய கவனத்தை செலுத்தாதனுடைய காரணமாகத்தான் இன்றைக்கு உணவு பற்றாக்குறை என்பது இன்றைக்கு பல நாடுகளை அச்சுறுத்தி கொண்டிருக்கிறது இன்று வரை நம்முடைய நாடு ஓரளவிற்கு அதை சமாளித்து கொண்டு வருவதற்கு காரணம் என்னவென்று கேட்டால் ஓரளவிற்கு உணவு தன்னிறவை நாம் உறுதியாக்கி கொண்டு வருகிறோம் ஆனால் இன்னும் அதற்கு அதிகமான ஒரு கவனம் தேவைப்படுகிற பொழுது அதிலும் குறிப்பாக இந்த சுற்றுச்சூழல் மேலாண்மை அதிகரிக்கிற பொழுது நிச்சயமாக நம்முடைய ஒவ்வொரு பொருளுக்குமே ஒரு சிறந்த ஒரு நல்ல பயன்பாடு உருவாகும் அதோடு அது கிடைக்கின்ற ஒரு வாய்ப்பு எப்பொழுதுமே நமக்கு இருக்கும் அதனால்தான் நம்முடைய இந்த இயற்கை மேலாண்மை என்பது அடுத்து இன்னொரு பிரச்சனை என்று கேட்டால் இந்த க்ரௌட் என்று சொல்கிறார்கள் இந்த கூட்டம் மக்கள் கூட்டம் மக்கள் இப்போ தற்சமே மும்பையில் நடைபெற்ற அந்த விஷயத்தை பார்க்கிற பொழுது சில நேரங்களில் கூட்டம் அதிகரிக்கிற பொழுது அந்த கூட்டத்தை கூட மேலாண்மைப்படுத்தக்கூடிய ஒரு சூழலை இன்னைக்கு உருவாக்கி தர வேண்டும் அல்லது என்றால் இந்த கூட்டத்தை சமாளிப்பதே ஒரு பெரிய பிரச்சனையாகிவிடும் ஏனென்றால் கூடுகிற இடங்களில் மக்களுடைய எண்ணிக்கை இன்றைக்கு அதிகமாக வா மாறிக்கொண்டிருக்கிறது ஆனால் தான் இன்றைக்கு மேலாண்மை ஒவ்வொரு விஷயத்திலுமே ஏனென்றால் சுற்றுச்சூழலை சிறப்பாக வைத்துக்கொள்ள என்றால் அதனுடைய அங்கமாக இருக்கிற ஒவ்வொரு பொருளையும் நாம் மேலாண்மைப்படுத்தி அவற்றை சரியான முறையில் பயன்படுத்த ஆரம்பித்தால்தான் வருகிற தலைமுறைக்கும் இந்த பொருள்களை நம்மளால் கொடுக்க முடியும் இல்லையென்றால் இப்பொழுதே பஞ்சம் என்ற ஒரு இலக்கை நோக்கி நாம் சென்று கொண்டிருக்கிறோம் என்பதற்கு இந்த சுற்றுச்சூழல் மேலாண்மை இல்லை என்பதுதான் காரணமாகிவிடும் ஆனால் தான் இந்த சுற்றுச்சூழல் மேலாண்மையில் அதிக கவனம் செலுத்தி அது தனிநபராக இருக்கலாம் அல்லது நிறுவனங்களாக இருக்கலாம் அல்லது அரசாக இருக்கலாம் அனைவருமே இதில் கவனம் செலுத்துகிற பொழுதுதான் நமக்கு அத்தியாவசியமாக இருக்கக்கூடிய அந்த இயற்கையான பொருள்கள் நமக்கு கிடைக்கும் அதன் மூலம் நம்முடைய வாழ்க்கையும் சிறக்கும்